சுபாவின் பஞ்சனையில் பாதி நிலா. சிறந்த கதை கேட்கும் அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். வித்யாசாகர் ஓடினான். பாதையின் இருபுறமும் உயரமாய் வளர்ந்திருந்த மரங்கள் காற்றில் சிலுப்பப்பட்டன. அந்த விஸ் என்ற இறைச்சல் கூடவே துணை வர வித்யாசாகர் ஓடினான். வேகம் அவசியம். ஒரு 20 அடி பின்னால் இன்னொரு ஜோடி சூக்கள் தரையில் மோதி எழும்பி சத்தித்தன. வித்யாசாகர் திரும்பி பார்த்தான். பின்னால் தொடர்பவனின் கையில் இருந்த கோடாலி நிலமொழியில் பளபளத்தது. வித்யாசாகரின் கண்களில் அதீத பயம் மின்னியது. ஓட்டத்தில் வேகம் கூடியது. திரும்பி பார்த்த நேரம் வலது கால் எதிலோ சிக்கியது, இடறிவிட்டது. தடால் என்று குப்புற அடித்தான். ஓடி வந்த வேகத்தில் உடல் குப்புற சற்று நேரம் நீந்தியது. அவன் அவசரமாய் மல்லாந்த நேரம் தொடர்ந்து வந்தவன் நெருங்கி நின்றான். எத்தனை தூரம் தப்பி ஓட முடியும் என்று நினைத்தாய் முட்டாள்? கோடாலி பிடித்த கை ஓங்கியது. வித்யாசாகர் சட்டென்று புரண்டான். கை இடுப்பில் இருந்த ரிவால்வரை காந்தம் பற்றிய மாதிரி எடுத்தது. விரல் குதிரையை இழுத்தது. துப்பாக்கியின் ஊட்டை வாயில் நெருப்பு பறந்தது. அம்மா என்று எதிராளி அலறினான். இடது கையால் மார்பை அழுத்திக் கொண்டான். சட்டையை நனைத்துக் கொண்டு சிவப்பு திரவம் விரல் இடுக்குகள் வழியே வழிய ஆரம்பித்தது. அவன் தரையில் மெல்லச் சரிந்தான். கட் கட் என்று மரத்து கிளையிலிருந்து சத்தம் வந்தது. வித்யாசாகரும் துரத்தி வந்த வில்லன் நடிகனும் எழுந்து நின்றனர். டைரக்டர் ஆர் கே நாயர் ஏனியில் ஏறி இறங்கினார். அந்த இருள் நேரத்தில் கருப்பு கண்ணாடி கண்ணை மறைத்தது. ஃபென்டாஸ்டிக் என்று வித்யாசாகரை கட்டிக்கொண்டார். நைட் எஃபெக்ட் நன்றாய் வரவேண்டுமே என்றுதான் கவலைப்பட்டேன். என்ன பிரமாதமாய் வந்திருக்கிறது. உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது வித்யா. உங்கள் ஆசீர்வாதம் சார் என்று வித்யாசாகர் கைகளை மார்பில் பணிவாய் கட்டிக்கொண்டான். நாயர் ஃபீல்டில் முத்திரை பதித்த டைரக்டர் மோகிரக்கை. அடுத்த ஷாட் என்ன சார்? இன்றைக்கு அவ்வளவுதான். இன்னும் அரை மணி தாமதித்தேனோ? என் பூசணிக்காய் மனைவி படத்தில் போட்ட படத்தை உடனே வாபஸ் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காரு போதும் என்று இடுப்பை நெரித்து விடுவாள். பேக்கப். ஷூட்டிங் நடந்த இடம் கும்மிடி பூண்டி தாண்டிய ஒரு அனாதை பிரதேசம். 2 கார்கள் நடிகர்களையும் ஒரு வேன் டெக்னீசியன்களையும் திணித்திருந்தன. மலை எரித்த சாலையில் வேகம் பிடித்தன. வித்யாசாகர் அம்பாசிடரின் பின் சீட்டில் நடுவில் உட்கார்ந்திருந்தான். இடதுபுறம் ரத்தம் கக்கி செத்து எழுந்த வில்லன் ஆனந்தன். வித்யாசாகர் அவனுக்கு தாராளமாகவே இடம் ஒதுக்கி கொடுத்தான். காரணம், அவனது வலதுபுறம் இருந்தது. மல்லிகா. மாலை ஷூட்டிங்கில் தோப்பு மரங்களுக்கு நடுவே வில்லனாய் துரத்தி துரத்தி கற்பழிக்கப்பட்டவள். கிராமத்து உடை அங்கங்கே இன்னமும் கிழிந்திருந்தது. வீட்டிற்கு போய் சாவகாசமாய் மூடிக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாள் போலும். பூ போட்ட பாவாடையின் குறுக்கே ஓடிய பெரிய கிளிசலினூடே அவளுடைய வெண்மையான தொடை மின்னல் கீற்று மாதிரி தெரிந்தது. வித்யாசாகரின் விரல்கள் பிஸ்கட்டை பார்த்த நாய் மாதிரி பரபரத்தன. வெகு இயல்பு கையை தூக்கி மல்லிகாவின் மேல் வைத்தான். ரொம்ப கிழித்து விட்டானா என்று அவள் காதில் கிசுகிசுத்தான். அவனுடைய சூடான ஸ்பரிசம் அவள் முகத்தில் வேட்கையாய் நெளிந்தது. சட்டென்று அவன் கையை பற்றி நகர்த்தினாள். இதெல்லாம் காமினியோடு நிறுத்திக்கொள், என்னிடம் வேண்டாம். பொறாமை. பெண்களால் வேறு எதுவும் செய்ய முடியாதா? முன்னுரிக்கையிலிருந்து ரகசிய அதட்டல் வந்தது. டிரைவர் நேர்பாதையில் கண்களை பதித்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் இன்னும் 3 பேர். புரொடக்ஷன் மேனேஜர் ராமலிங்கம், மல்லிகாவின் மேக்கப் மேன் ராஜதுரை, வளரும் சிரிப்பு நடிகன் கிருஷ்ணச்சந்தர். 3/2 பேர் தன் பின்னால் இருப்பவர்களுக்கு பார்வையில் படுவார்கள். கிருஷ்ணச்சந்தர் இருக்கையின் உயரத்துக்குள் காணாமல் அடங்கியிருந்தான். எழுப்பி நிறுத்தி தலைமேல் 3 அங்குலம் தள்ளி கோடு போட்டால் 4 அடி அளக்கலாம். பாம்புச்சீரல் அவனிடமிருந்துதான் வந்தது. குரலில் எக்காலம் இருந்தது. அண்ணே, அக்காவை ஏற்கனவே வில்லன் பீஸ் பீஸா கற்பழித்தாயிற்று. மிச்சம் இருப்பதை நீங்கள் வேறு சுட்டு பார்க்கிறீர்களே. குரலை பார் குரலை என்று நினைத்து கொண்டான் வித்யாசாகர். வயிற்றுக்குள் மாவு மிஷினை வைத்திருக்கிற மாதிரி தொண்டையில் இறைச்சல். சி, கம்மென்று கிட என்றாள் மல்லிகா. கூடையை திறந்த பாம்பு மாதிரி வித்யாசாகரின் கை மறுபடியும் அவள் மடியில் புரண்டிருந்து இந்த முறை அந்த கையை விளக்காமல் அழுத்திக் கொண்டாள். காமினிக்கு கண்கள் மட்டும்தான் அழகு. மல்லிகா. வித்யாசாகர் மல்லிகாவின் தோளில் தலை சாய்த்து கிசுகிசுத்தாள். பச்சை ஆண் பிள்ளை நீ, பொய்களில் ராஜா, படுக்கையிலும் தான்.
எத்தனை நாட்களாய் தள்ளி போடுவாய் மல்லிகா? இன்றைக்கு இரவு என் வீட்டில் வீடியோ பார்ப்போமா? உடம்பெல்லாம் எனக்கு வழி, நான் பிடித்து விடுகிறேன் மகாராணி. சரி, ஆனால் கற்பனைகளை வளர்த்து கொள்ளாதே, வீடியோ பார்க்கத்தான் வருகிறேன். அண்ணனும் அக்காவும் சமரசமாகிவிட்டீர்களாக்கும். கிருஷ்ண சந்தரின் அறவை குரல். எல்லோரும் சிரித்தார்கள். வித்யாசாகர் எம்பி அவன் தலையில் தட்டினான். வித்யாசாகர் விழித்தான். அறைக்குள் இறங்கி இருந்த வெயிலை ரசித்தான். சோம்பல் நெறித்த கைகளை அகட்டிய போது மல்லிகா மெத்தென்று தென்பட்டாள். சட்டென்று விழித்து கொண்டாள். போர்வை தோள்களுக்கு கீழே அபாயகரமாய் இறங்கி இருந்தது. அவசரமாய் இழுத்து கொண்டாள். என்னை ஏமாற்றி விட்டாய், அழகான உதடுகளை குவிச் சொன்னாள் மல்லிகா. அவளுடைய பெரிய கண்கள் பொய்யான கோபத்தை காட்டின. என்னை ஏமாற்றினேன்? உன் வீட்டில் VCR இல்லை, வீடியோ பார்க்க அழைத்தாயே. டிவியில் பார்த்தால் தானா மல்லிகா? சி, சினுங்கலாம் நிதானமாக. இப்போது கிளம்பு, சமையல் கிளவி வந்து விடுவாள். உன்னை இங்கே பார்த்தாலோ தொலைந்தேன். உனக்கு வேறு யாரும் கிடையாதா வித்யா? உண்டே, ஜெயப்பிரியா, சரண்யா, காமினி, இன்றிலிருந்து மல்லிகா. சே, புத்தி போகிறதை பார். உறவில் யாரும் கிடையாதா? அப்பா அம்மா? அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிற வயதிலேயே அடுத்த ஜென்மத்தை தேடி கிளம்பிவிட்டாள். அப்பா 4 வருஷத்திற்கு முன்பு வரை இதே அறையில் லொக் லொக் என்று இருமிக் கொண்டிருந்து விட்டு போய்ச் சேர்ந்தார். அவரும் சினிமாக்காரரா? மீன் வியாபாரம், நண்டு வியாபாரம் என்று டின்னில் அடைத்து ஏற்றுமதி செய்கிறேன் என்று கிராமத்தையே விட்டுவிட்டு இறங்கினார். இந்த துறையில் பெரிய பெரிய முதலைகள் இருந்ததால் அடிபட்டு போனார். லுங்கியை அள்ளிக்கொண்டு வித்யாசாகர் கட்டிலில் இருந்து இறங்கினான். வித்யாசாகர் சவருக்கு கீழே நின்றிருந்தான். சந்தோஷம் துள்ளி கொண்டிருந்தது. அவனுடைய டைரியில் ஒரு புது பெண்ணின் பெயரும் சேர்த்தாயிற்று, மல்லிகா. மல்லிகா எத்தனாவது பெண்? 7வது 8வது? திடீரென்று கதவு தடதடத்தது. தம்பி, தம்பி! சமையல் கிழவியின் கிரீச் குரல். வித்யாசாகர் அவசரமாய் சவரை நிறுத்தினான். என்ன ஆயா? உனக்கு போன் தம்பி. யார் என்று கேளுங்க ஆயா. கேட்டேனே, யாரோ பொட்டச்சு, ரஞ்சனியாம். ரஞ்சனி? வித்யாசாகர் அவசரமாய் யோசித்தான். ஓ ரஞ்சனி, நேற்றைக்கு கூட கடிதம் வந்ததே. பெரிய டர்க்கி டவலை சுற்றி கொண்டு தரை முழுக்க ஈரம் சுட்டி கொண்டு ஹாலுக்கு வந்து ரிசீவரை எடுத்தான். வித்யாசாகர் ஸ்பீக்கிங். ரஞ்சனி, உன் கடிதம் கிடைத்தது. இன்றைக்கு மாலை உங்களை வீட்டில் வந்து பார்க்கும்படி எழுதியிருக்கிறீர்கள். ஆமாம் ரஞ்சனி, நினைவுபடுத்தலாம் என்று போன் செய்தேன். அழகான விஷயங்களை நான் மறப்பதில்லை ரஞ்சனி. சொன்ன நேரத்தில் காத்திருப்பேன். உன் போட்டோவை 2 டைரக்டரிடம் காட்டியிருக்கிறேன். பொய். வாய்ப்பு தருவதாக சத்தியம் செய்துள்ளார்கள். வெகு பொய். எதற்கும் நீ நேரில் வா, பேசுவோம். நான் எப்படி நன்றி சொல்வேன் வித்யாசாகர்? வழி இருக்கிறது, மாலை வா, சொல்கிறேன். மாலையில் அவள் வந்தாள். பின்னால் எத்தனை இரவுகளில் தூக்கம் அவனுக்கு இல்லாமல் போகும் என்பது வித்யாசாகருக்கு தெரிந்திருந்தால் அவளை வரச்சொல்லி இருக்க மாட்டான். அத்தியாயம் 2. வித்யாசாகர் கடிகாரத்தில் பார்வையை பதித்தான். சொன்ன நேரம் கடந்து போய் 10 நிமிடங்கள் ஆகியிருந்தன. இன்னமும் ரஞ்சனியை காணோம். பார்வைக்கு வந்த போட்டோக்களே அவன் கனவுகளில் நிறைய தோரணம் கட்டியிருந்தன. நேரில் பார்த்தாள் என்ற கற்பனை அவன் வியர்வை சுரப்பிகளுக்கு ஓவர் டைம் கொடுத்தது. மறுபடியும் கண்ணாடிக்கு எதிரே போய் நின்றான். மெலிதான பட்டு சிப்பாவின் கழுத்து பிளவினூடே தங்கச் சங்கிலி தெரிந்தது. அடித்திருந்த சென்டின் மனம் அவனை சுற்றி திரை மாதிரி கனமாய் தொங்கியது. முகவாயை புறங்கையால் தேய்த்து தேய்த்து பார்த்தான். சொரசுரப்பு இல்லை. ஜப்பான் டிரேசர் மழமழவென்று மொசாய்க் மாதிரி மலித்திருந்தது. மீசை மட்டும் தடிமனாயிருந்தது. விரல் கொளுத்த கம்பளிப்புழு மாதிரி டிங் டட்டங் என்றது அழைப்பு மணி. சங்கீதம் அவன் காதுகளில் பாடியது. உடனே திறக்க கூடாது என்று நினைத்து கொண்டான். லுங்கியை அவிழ்த்து உதறி கட்டி கொண்டான். டிங் டட்டாங் என்றது அழைப்பு மணி மறுபடியும். அவள்தான், ரஜினியாய்த்தான் இருக்க வேண்டும். மெதுவாய் நடந்து போய் கதவை திறந்தான். கதவு உள்புறமாய் திறந்தது. எதிர்பார்த்தே காத்திருந்தவன் தான். இருந்தாலும் தட்டென்று இதயம் தாளம் தப்பியது. ரஞ்சனி நேரில் வெகு அழகாயிருந்தாள். அவனை பார்த்ததும் முகம் நிறைய சந்தோஷம் சுரந்தது. நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் அவளை விழுங்குவது மாதிரி பார்த்தான். வா ரஞ்சனி, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். செருப்புகளை கலற்றினாள். வித்யாசாகர் கதவை சாத்திவிட்டு இப்படி என்று கூப்பிட்ட திசையில் மிதந்து மிதந்து நடந்தாள். விடிகாலை வானத்தின் நிறத்தில் புடவை கட்டியிருந்தாள். மெலிசான புடவை, மார்பு ரவிக்கையும் உள்ளே பூவேலை பிராவும் கண்ணாடி வழியே
தெரிந்தன. ஐந்தடி ஏழங்குளம் ஃபீல்டில் இரண்டு ஒருவரை விட்டால் வேறு எந்த நாயகனும் டூல் போடாமல் அவளை காதல் செய்ய முடியாது. சற்றே நீளமான வலுவான முகம், அகட்டி போட்ட நாமம் மாதிரி முகவாய், ஜக ஜகவென்று லிப்ஸ்டிக், நேர்மையான தூய்மையான பற்கள், நாசி உளியால் செதுக்கப்பட்டிருந்தது, கண்களை மூட பெரிய இமை கிழிஞ்சல்கள், அந்த கிழிஞ்சல்களை திறந்தால் பழுப்பு கண்ணாடி விழிகள், கழுத்துக்கு கீழேயும் புயவன் கையோட்டிய மாதிரி நெளிவுகள் சுழிவுகள், இடுப்பின் குளைவு அதிரடித்தது, பட்டு ரிப்பன் மாதிரி கொஞ்சம் மிதந்து வந்தால் கண்களில் ஏதோ ஒரு கிரக்கம் சுழன்றிருந்தது, பார்வையில் படித்துண்டுகளின் குழுமை, ஹாலில் சோபாக்களுக்கு நடுவே வந்து நின்றால் கைப்பையை இன்னும் மார்போடு பொத்தியிருந்தால் நாசுக்காய் உட்கார்ந்தால் வித்யாசாகர் சற்றே தயங்கிவிட்டு எதிரே உட்கார்ந்தான். என்ன சாப்பிடுகிறாய் ரஞ்சனி? அவள் சிரித்தாள். நட்சத்திரங்கள் முக்காடு போட்டு கொண்டன. நீங்கள் வித்தியாசமாயிருப்பீர்கள் என்று நினைத்தேன். நீங்களும் என்ன சாப்பிடுகிறாய் ரஞ்சனி? சரி வா படுக்க போவோம் என்றான் வித்யாசாகர் சீரியஸாய் முகம் வைத்து. ரஞ்சனி அதிர்ந்து போனாள். உடனே கலகலவென்று சிரித்தாள். சொன்னார்கள். என்னவென்று? நீங்கள் நகைச்சுவையாய் பேசுவீர்கள் என்று. யார்? எதற்காக இருக்கின்றன நம் பத்திரிகைகள்? அந்த செய்திகளை படித்தால் கோபம் வருகிறதா ரஞ்சனி? இல்லை என்றால் அடிவயிற்றிலிருந்து பொறாமை வருகிறது. நான்கு நாள் வாழ்ந்தாலும் இந்த சொர்க்க பூமியில் வாழ்ந்து சலசலப்பெற்படுத்திவிட்டு சாக வேண்டும். நடிப்பில் உனக்கு இத்தனை ஆர்வமா? நடிப்பில் இல்லை, இந்த சினிமா உலகில் உங்களை சந்தித்தால் நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என்று தோன்றியது. அதனால்தான் ரசிகையாய் முதலில் கடிதம் எழுதினேன். வித்யாசாகர் திறமையானவர்களுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் வாங்கி தருவார் என்று கேள்விப்பட்டேன். அவள் அப்படியே சற்று துவண்ட மாதிரி சாய்ந்து கொண்டாள். கண்களில் அழைப்பு இருந்தது. யார் சொன்னார்கள்? ராமதுரை. வித்யாசாகர் புருவங்களை நெறித்து கொண்டான். எந்த ராமதுரை? அனாவசியம் என்று நினைத்தான். ராமதுரையின் குளம் கோத்திரம் ஆராய்கிற நேரமில்லை இது. எதிரே கை கட்டும் தொலைவில் அழகு மூட்டையை வைத்துக் கொண்டு வேறெதும் யோசிப்பது அநாகரீகம். நான் கேட்டிருந்த புகைப்படங்களை கொண்டு வந்தாயா? இதோ. அவள் கைப்பையை திறந்தாள். ஒரு கவரை எடுத்து அவள் அதை நீட்ட அவகாசம் தராமல் வித்யாசாகர் எழுந்து எதிர் சோபாவை அண்டினான். அவளை ஒட்டி கொண்டு உட்கார்ந்தான். வெகு இயல்பாய் உரசிக்கொண்டு அந்த கவரை வாங்கி திறந்தான். ரஞ்சனி அங்குளம் நகர்ந்து கொண்டாள். சந்தேகம் வேண்டாம் என்று வித்யாசாகர் அவள் தோளில் கையை போட்டு கொண்டான். மெத்தென்று இருந்தால் இளஞ்சூடு கையில் பரவியது. புகைப்படங்களில் ரஞ்சனி சிரித்தாள், அழுதாள், காதல் பார்வை பார்த்தாள். பிரமாதம் என்றான் வித்யாசாகர். அவள் கன்னத்தை ஒற்றை விரலால் தட்டி, கலக்கப் போகிறாய், இப்பொழுது இருக்கும் சப்பாத்தி முகங்களை விரட்டி அடித்துவிட்டு கோட்டையை நீ பிடிக்கப் போகிறாய் பாரேன். தேங்க்யூ வித்யாசாகர். வெறும் நன்றி மட்டும்தானா? வேறென்ன வேண்டும்? என் சம்பாத்தியத்தில் பாதிப்பங்கு சொல்கிறேன். முதலில் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் என்று எழுந்து உள்ளறைக்கு போனான். ரஞ்சனி எழுந்தாள். நடையில் சின்ன தள்ளாடல் இருந்தது. ரஞ்சனி உள்ளறையிலிருந்து குரல் வந்தது. திரையை தள்ளி கொண்டு ரஞ்சனி நுழைந்தாள். கண்கள் பிரமிப்பில் இருந்தன. வித்யாசாகரின் படுக்கையறை நடு மையத்தில் இரட்டை கட்டில், தலை வைக்கும் இடம் சற்று உயர்ந்து இருந்தது. படுக்கை விரிப்பில் ஜோடி கிளிகள் கொஞ்சின. தலையணைகளில் ரோஜா பூக்கள், இரத்த சிவப்பு ஜன்னல் திரைகள். அந்த திரையருகே வித்யாசாகர் நின்றிருந்தான். உட்கார் ரஞ்சனி என்று கட்டிலை காட்டினான். ரஞ்சனி மெதுவாய் உள்ளே வந்தாள். நடை பின்னிக் கொண்டது. கட்டிலில் உட்கார்ந்தாள். அந்த வேகத்தில் புடவை தோளில் இருந்து சரிந்தது. வித்யாசாகரின் ரத்தத்தில் சூடேறியது. கண்களில் காமம் கடல் அளவு. தூளில் இருந்து ஆரஞ்சு ஜூஸ் கோப்பையை எடுத்தான். அவளிடம் ஒன்றை நீட்டினான். மெதுவாய் அவள் அருகில் உட்கார்ந்தான். ரஞ்சனி அவன் அவள் தோளில் கையை வைத்து மெல்ல முதுகில் இறக்கினான். ஆரஞ்சு ஜூஸை அவள் வெல்ல பருகிறாள். தொண்டை பந்து ஏறியது. நீ தனியாகவா இங்கு வந்தாய் என்று இடுப்பை ஒரு கையால் வளைத்தான். தனியாகத்தான் வந்தேன். அவள் வெல்ல மல்லாந்தாள். எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாயே. கொக்கிகள் பிடிப்பை விட்டன. ஆமாம். குரல் மெழிந்து வந்தது, குளறி தேய்ந்தது. அவள் அவனை பார்த்து நிமிர்ந்தாள். கண்கள் இவைகளுக்குள் தெருகின. கையில் இருந்த கோப்பை தரைக்கு நழுவியது. சிலீர் என்று உடைந்து கண்ணாடி இதறியது. வித்யாசாகரின் ஜிப்பாவை பிடித்து இழுத்தது அவளுடைய கை. என்ன அவசரம் என்று நினைத்தாள். ஜமாய் ராஜா என்று மனதிற்குள் தட்டி கொண்டாள். வித்யாசாகர் மெல்ல அவள் மேல் குடித்தாள். அவளுடைய கைகள் அவனை வளைத்து இழுத்த வேகத்தில் ஒரு அசாதாரணம் இருந்தது. அவள் உதடுகள் ஏதோ சொல்ல துடிக்கிற மாதிரி திறந்தன, கோடின.
ஹம்மாவ் என்று அவன் திடீரென்று அலறினாள். தரையில் துள்ளி போட்ட மீன் மாதிரி உடல் நெளிந்து ஒரு முறை துள்ளினாள். சடாரென்று கழுத்து வெட்டியது. கைகள் தொய்ந்து வித்யாசாகரை விட்டு நழுவி விழுந்தன. மயக்கமாகிவிட்டாளா என்ன? ரஞ்சனி ரஞ்சனி என்று உலுக்கினான். ஒரு உத்வேகத்தில் மூக்கருகே கை வைத்து பார்த்தான். ரஞ்சனியின் மூச்சு நின்று போயிருந்தது. வித்யாசாகர் நம்பாமல் மறுபடி ஆராய்ந்தான். அந்த உண்மை அவனை தாக்கியது. அவனுடைய அழகான படுக்கை விரிப்பில் ரஞ்சனி இறந்து போயிருந்தாள். கண்கள் இவைகளுக்குள் முழுவதும் மறையாமல் வெள்ளை பிறைகள் தெரிந்தன. முகத்தில் ஏதோ ஒரு வலியின் மிச்சம் இருந்தது. அவள் மார்பில் காதை வைத்து பார்த்தான். துடிப்பு இல்லை. எப்படி அவள் திடீரென்று செத்து போனாள்? இருக்கும் இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு இந்த படுக்கையறைக்கு வந்துதானா அவள் சாக வேண்டும்? இப்போது என்ன செய்ய வேண்டும்? யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? அவளுடைய விலாசம் இருந்தது. ஆனால் அங்கே யார் இருப்பார்கள்? போலீசுக்கு போன் செய்யலாம். போனை நெருங்கினான். டயல் செய்யலாம் என்று விரலை நீட்டிய போதுதான் கவனித்தான், உடம்பும் விரல்களும் உதறி கொண்டிருந்தன. பாலைவன காற்று வீசிய மாதிரி உடல் முழுக்க குப்பென்று வியத்திருந்தது. ரிசீவரை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். அவசரம், அபாயமானது. யோசி, நிதானமாய் யோசி. போலீசுக்கு போன் செய்தால் என்ன ஆகும்? போலீஸ் வந்து ஆகா என்று நீ சொல்கிற கதையை கேட்டுவிட்டு ரஞ்சனியை அகற்றி எடுத்து போகுமா? கேமராவும் கையுமாய் வரும் பத்திரிகைக்காரர்கள் சும்மா கைகளுக்கு விட்டு போவார்களா? யார் இந்த பெண் என்று கேட்பார்கள். ரசிகை என்று சொன்னால் நம்புவோமா என்பார்கள். ஏற்கனவே ஃபீல்டில் உனக்கு நல்ல பெயர், புடவை தாவணி கட்டியவர்களிடம் உனக்கு இருக்கும் பலவீனம் ஊரில் இருக்கும் ஸ்கூல் பையன்களுக்கு கூட தெரியும். நீ அவளை பலாத்காரம் செய்ய முயன்றாய், அவள் அதிர்ச்சியில் இறந்து போனாள் என்று குற்றம் எழுதி கொள்வார்கள். கோர்ட்டில் கூப்பிட்டு சாட்சி சொல்லு என்பார்கள். பத்திரிகை படிக்கும் ரசிகர்கள் முக்கியமாய் தாய்க்குளம் சீது என்று உன்னை தூக்கி எறிவார்கள். நடித்த படங்கள் அவசரமாய் தியேட்டரிலிருந்து விலகும். நடிக்கும் படங்களில் ரப்பர் போட்டு அழித்துவிட்டு வேறு ஆள் போடுவார்கள். வித்யாசாகர் மரம் மாதிரி நின்றான். அத்தனை உணர்வுகளும் மரத்து போன மாதிரி இருந்தது. அவனுடைய உணர்வுகளுக்கு விழிப்பு கொடுக்கும் வஸ்து ஒன்று இருந்தது. வித்யாசாகர் அதை தேடிக்கொண்டு மர அலமாரியை நெருங்கினான். திறந்தான். பச்சை வர்ணத்தில் கனமான பாட்டில் எடுத்தான். ஒற்றை கோப்பை, எனவே சந்திக்கவில்லை. எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டான். அக்கினி துண்டு மாதிரி அது அவனுடைய உணவு குழாயில் பயணித்து இறைப்பையில் சேர்ந்தது. இன்னும் நாள் விரல் என்று சாப்பிட்டான். தண்ணீரை உதறுகிற மாதிரி தலையை உதறி கொண்டான். அவனுடைய நரம்புகளில் சங்கீதம் மாதிரி ஒன்று ஓடியது. இதம் இதம் என்று தாளம் தட்டியது. மூளையில் அந்தந்த இலாக்காவில் மாறுதல் நிகழ்ந்தது. தெளிவானவன் மாதிரி எழுந்தான். போலீசுக்கு போன் செய்ய போவதில்லை. அவள் ரஞ்சனி, ஏனம்மா இங்கே வந்து உயிர் விட்டாய்? வந்ததை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அவள் வெளியே போவதும் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஊர் இன்னும் கொஞ்சம் ஓய்வானதும் அவளை சத்தமில்லாமல் அகற்றி போய் சென்னையில் அத்தனை அவலங்களும் கலக்கும் கூவத்தில் எரிந்து விடலாம். திரும்பி வந்து சுகமாக வெந்நீரில் குளித்து சென்ட் போட்டுக் கொண்டு அவளை மறந்து போகலாம். இத்தனை கதைகளில் படித்திருக்கிறான் முட்டாள். அவளை என்ன தரதரவென்று தரையோடு இழுத்து கொண்டு ரோடு ரோடாக கூவி விற்கப் போகிறாயா? கூவத்துக்கு அவளை சுமந்து செல்ல உன்னிடம் வண்டி ஏது? உன் கார்தான் மெக்கானிக் ஷாப்பில் சிறை கிடைக்கிறதே. ஒரு கார் தேவை, அதன் அகலமான டிக்கி தேவை. கிருஷ்ணகுமாரிடம் கார் இருக்கிறது, இரவில் வாங்கி வரலாம். டெலிபோனை அண்டி எண்களை சுழற்றினான். ஹலோ என்று நூற்றாண்டுகளாய் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்தான். ஹலோ என்று விஷ்ணுகுமார் முன்னேற்றமில்லாமல். வித்யாசாகர் பேசுகிறேன். உன்னிடம் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் விஷ்ணு, நேரில் வந்து சொல்கிறேன். டெலிபோனின் மடியில் ரிசீவரை வைத்தான். வெளியே கதவை பூட்டி கொண்டு கட்டம் போட்ட கம்பிக்கதவு லிப்டை நெருக்கினான். விஞ்ஞானம் இந்த விசை தூக்கியை கண்டுபிடித்த போது முதல் பரிசோதனையாய் செய்த லிப்ட் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். கதவை நெம்பி இழுத்து மூடிக்கொண்டான். லீவரை இழுத்து கீழே என்று ஆணை செய்தான். ஆட்டோ பிடித்து விஷ்ணுகுமாரின் வீட்டு வாசலில் அவன் இறங்கிக் கொண்ட போது நிலவு உச்ச தூரத்தில் இருந்தது. வித்யாசாகரின் கண்களில் துடிப்பு இருந்தது, எரிச்சலான சிவப்பு இருந்தது. கேட்டை தள்ளி திறந்தான். வீட்டில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. பால்கனியில் வந்து நின்ற விஷ்ணுகுமார் இவனை பார்த்துவிட்டு இறங்கி வந்து கதவை திறந்து வாடா வித்யா என்றான். உன் கார் வேண்டும், இன்றைக்கு இரவு மட்டும். விஷ்ணுகுமாரின் முகத்திலிருந்து சிரிப்பு ஸ்வீட் போட்ட மாதிரி காணாமல் போயிற்று. எதையும் நம்பாதே, யாரையும் நம்பாதே குணம். பால்பாயின் பேடாவை இரவல் கொடுத்தால் கூட எழுதி முடிக்கும் வரை கூடவே இருந்து வாங்கி போகும் பண்பு.
காரா அப்பாவுக்கு தெரிந்தால் திட்டுவார், வேறு ஏதாவது கேள். நான் என்ன கைகேயி மாதிரி வரம் கேட்டு வந்தேன் என்று நினைத்தாயா முட்டாள்? அப்பா திட்டுவாராம். என்னிடம் கடன் வாங்கி 3000 ரூபாயை குதிரை வாளில் கட்டி நீ தோற்றாயே, அது பற்றி தெரிந்தால் திட்டமாட்டாரா? கத்தாதே. 3 மணி நேரங்களில் அந்த கார் உன் கேரேஜில் கொண்டு வந்து சங்கிலியால் கட்டுகிறேன். ஜஸ்ட் 3 hours. டோன்ட் சே நோ. சரி என்றான் விஷ்ணு. முகம் பசுவை தொடர்ந்த காளையின் முகம் போல் இருந்தது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்று 100 தரம் சொல்லிவிட்டு சாவியை எடுத்தான். குடித்துவிட்டு ஓட்டாதே. தேங்க்யூ பை பாய். வித்யாசாகர் கேட்டை தாண்டியதும் புயலானான். வித்யாசாகரின் வீட்டை நீங்கள் பார்த்ததில்லையே, கண்டிப்பாய் பார்க்க வேண்டும். 12 அடி சந்தில் அவன் வீடு. அவனது அப்பாவால் அந்த காலத்தில் மாறை நிமிர்த்தி கொண்டு வாங்கப்பட்டது. அந்த காலத்தில் வித்யாசாகரால் வெறுக்கப்படுவது. அந்த சந்தில் சர்க்கஸ் வேலைகள் செய்துதான் காரை நுழைக்க வேண்டும். வித்யாசாகர் வீட்டின் முதல் மாடியில் சேவ் செய்வான், குளிப்பான், சாப்பிடுவான், ஊடுவான், இயங்குவான், தூங்குவான். கீழே கடை இடத்தை ஆக்கிரமித்திருந்தன. கடைகளில் ரோலர் சட்டர்கள் பத்திரிகளாய் பொருத்தி கொண்டிருந்தன. சந்து எழுதப்படும் மை போல் இருந்தது. காரை சந்தில் நுழைக்கும் போது ஸ்டீரிங் பிடித்த கைகள் வியர்த்திருந்தன. இறங்கினான். கதவருகே இருந்த லிட்டில் நுழைந்தான். சாவியை போட்டான். மேலே என்று லீவரை உயர்த்தினான். மேலே வந்தான். படுக்கை அறையில் நுழைந்தான். பேட்டரி வைத்த சுவர்கடிகாரம் நள்ளிரவில் 12:40 என கைவிரித்தது. ரஞ்சனி இன்னும் செல்லிட்டிருந்த படுக்கையை மீறி கொஞ்சம் போல் கால்களை நீட்டியிருந்தாள். செத்து போன கணத்தில் முகத்தில் காட்டிய வேதனை நிரந்தரமாகி இருந்தது. தரையில் இறங்கி லிப்ட் வரை இழுத்து போக தீர்மானித்து அவள் கொலுசு கால்களை பற்றினான். அந்த ரகசியத்தையும் கலைத்துக் கொண்டு டிங் தடங் என்றது அழைப்பு மணி. அத்தியாயம் 3. வித்யாசாகர் உறைந்து போனான், அல்லது விரைத்து போனான், அல்லது சிலையாகி போனான், எட்செட்ரா வார்த்தைகளால் அவன் நிலையை சரியாக விவரிக்க முடியாது. அத்தனை தூரம் அதிர்ந்து போயிருந்தான். அவசரமாய் ரஞ்சனியின் கால்களை கீழே போட்டான். இன்னும் அவசரமாய் போர்வையால் இழுத்து அவளை மூடினான். அதற்குள் டிங் டடங் என்றது அழைப்பு மணி. மறுபடியும் இந்த நேரத்தில் யார்? ஒருவேளை ரஞ்சனியின் கூட வந்த யாராவது காத்திருந்து பார்த்துவிட்டு அவள் வெளியே வரவில்லையே என்று கதவை தட்டி அவன் உடம்புக்குள் எலும்புக்கூடு தனியாய் உதற ஆரம்பித்தது. மெல்ல திரையை விலைக்கொண்டு காடுக்கு வந்தான். கதவை அண்டினான். அதன் மத்தியில் பொருத்தப்பட்ட லென்ஸ் வழியை பார்த்தான். வெளியே வாட்சை பார்த்து கொண்டு காமினி நின்றிருந்தாள். மறுபடியும் அவள் விரல் உயர்ந்து அழைப்பு புத்தானை அமுக்கியது. காமினி இவள் இங்கே இப்படி துரிதமாய் சிந்திக்க மூளையில் உடுக்கினான். ஓட முடியாமல் கால் மடங்கி தரையில் குப்புரா அடித்த குதிரை மாதிரி சட்டித்தளம் பண்ணியது புத்தி. தன்னிச்சையாய் தாளை நீக்கியது கை. ஹாய் வித்யா. காமினி குதித்து அவனை இருகப்பற்றினாள். என்று அவன் கண்டத்தில் முத்தம் கொட்டினாள். உப்பு கறிக்கவே நிமிர்ந்து பார்த்தாள். என்ன வித்யா இத்தனை வியர்வை? ஃபேன் போட்டுக் கொள்ளவில்லையா? உள்ளே சகல உரிமையுடன் நுழைந்தாள். ஹேண்ட்பேக்கை சுழற்றினாள். அவள் போட்டிருந்த சார்லி அவளை சுற்றி வந்தது. மெல்லிய கருப்பு புடவை பசை போட்டு ஒட்டிய மாதிரி உடம்போடு படிந்திருந்தது. முள்ளி நீல கூந்தலை அள்ளி படித்து பட்டை கிளிப் போட்டிருந்தாள். கிளிப்பில் பட்டாம்பூச்சி பிளாஸ்டிக்கில் பறந்தது. வித்யாசாகர் எதையும் கவனிக்காமல் அவளை ஊடுருவி பார்வையை செலுத்தினான். யோசி மூளையே யோசி. என்ன காமினி இந்த நேரத்தில் சர்ப்ரைஸ் இல்லை? நினைத்தேன். ஆமாம், பாசிலில் யாருடைய காரோ நிற்கிறது. ஏது அது? விஷ்ணுகுமார் வந்திருந்தான், கிளம்ப மறுத்தது என்று விட்டு போனான். என்ன ப்ராப்ளம்? மெக்கானிக் வந்துதான் சொல்ல வேண்டும். காரை கேட்கவில்லை உன்னை. அவள் சோபாவில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டாள். வித்யாசாகரையும் படுக்கை அறையில் இருக்கும் அவன் ரகசியத்தையும் துருவுகிற மாதிரி பார்வை. எனக்கு என்ன? நோ ப்ராப்ளம் என்று முகத்தை துடைத்து கொண்டான். ஸ்டுடியோவில் இருந்து வருகிறேன் என்றாள் காமினி. கடலூர் காத்தவராயன் கடைசி ஷெட்யூல் டான்ஸ் பிட் விட்டு போச்சு வா என்று டைரக்டர் கூப்பிட்டிருந்தார். இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. என் போர்ஷன் முடிந்ததும் குட்டாவி விட்டு காண்பித்தேன். சரி போ என்று காரில் அனுப்பிவிட்டார். காரில் இருந்து பார்க்கிறேன். உன் வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தன. நிறுத்துப்பா காரை என்று இறங்கிக் கொண்டேன். கார் இருக்கிறதா? போய்விட்டதா? கார் எதற்கு? அனுப்பிவிட்டேன். வீட்டிற்கு எப்படி போவாய் ரஞ்சனி? வீட்டிற்கு போக வேண்டும் என்று நான் சொன்னேனா? நாளை காலை முதல் பஸ்ஸை பிடித்தால் போயிற்று. அது சரி. யார் அது ரஞ்சனி? வித்யாசாகர் விரல் நடுக்கம் தெரியாமல் இருக்க ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். காமினி எழுந்து வந்து அவனை கட்டி கொண்டாள். குடித்தாயா? சீவாஷ் ஸ்ரீகளின் வாசனை வருகிறதே.
காமினி பிளீஸ் லீவ் மீ சடார் என்று அவளை உதறினான். உடனே தவறு புரிந்தது. இத்தனை வெளிப்படையாய் குழப்பத்தை காட்டிக்கொள்வது அபாயம். ஏற்கனவே ரஞ்சனி என்று வேறு உளறிவிட்டான். எனக்கு ஒரே தலைவலி, பிளீஸ் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ என்றாயே, எப்படி போவேன்? ஆட்டோ பிடித்து. இந்த நேரத்தில் தனியாகவா? நாளை தலைத்தந்தியில் அழகி பிணம் கிணற்றில் மிதந்தது, கற்பழித்து கொலை என்று படிக்க உத்தேசமா? சரி வா, நானே கொண்டு விடுகிறேன் காரில். கார்தான் ரிப்பேர் என்றாயே. சட் நழுவல் நாக்கை கடித்து கொண்டான். எனக்கு கொஞ்சம் மெக்கானிக் வேலை தெரியும், ட்ரை பண்ணலாம் வா. ஏன் என்னை துரத்துவதிலேயே குறியாயிருக்கிறாய் வித்யா? சேச்ச, எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை காமினி. 2 மணி நேரமாவது நிம்மதியாய் தூங்கினால்தான் நாளைக்கு கோயம்புத்தூர் பிளைட்டுக்கு தயாராக முடியும் என்று சொன்னான். செயற்கையாய் அவள் இடையில் கைபோட்டு கோபமில்லை என்கிற மாதிரி வருடினான். நானும் அது பற்றி சொல்லத்தான் வந்தேன் என்றாள் காமினி. வெங்கடாச்சலத்தை பார்த்தேன், நாளைக்கு பீச்சில் சூரியோதயத்தை ஷூட் பண்ணலாம் என்று பிளானா. நீ 5 மணிக்கு தயாரா இருக்க வேண்டும் என்றார். சற்று முன் உனக்கு போன் செய்தாராம், யாரும் எடுக்கவில்லை என்றார். 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன் என்றார். நீதான் கோயம்புத்தூர் போய் ஊட்டிக்கு போகிறாயே, 2 நாட்களுக்கு பார்க்க முடியாது, அதுதான் வந்தேன். நீ என்னடா வென்றால் விரட்டுகிறாய், ஏமாற்றமாய் சொன்னாள் காமினி. சித்தேன் என்று நினைத்தான் வித்யாசம். 5 மணிக்கெல்லாம் கம்பெனி கார் வந்துவிடும், கடற்கரைக்கு போய் வந்தவுடன் பிளேனை பிடிக்கத்தான் நேரம் சரியாயிருக்கும். ரஞ்சினி, வாயேன், 30 மணி நேரம் ரெஸ்ட் போ. காமினி விருட்டென்று வித்யாசாகரை விலக்கிக் கொண்டு படுக்கையறைக்குள் நுழைந்து விட்டாள். பஸ்ஸின் ஜன்னல் வழியே எம்பிவிட்ட குழந்தையை பிடிக்கும் தாயின் அவசரத்துடன் வித்யாசாகர் அவளை பின்தொடர்ந்து பற்றினான். அதற்குள் காரியம் கெட்டுவிட்டு காமினியின் பார்வை கட்டிலில் படிந்திருந்தது. வித்யாசாகரும் அதிர்ச்சியோடு கவனித்தான். போர்வை சரியாய் மூடாத கால்கள் தெரிந்தன, விரல்கள் அத்தனையும் கூரையை குறிபார்த்து வல்லாந்திருக்கும். 2 கால்கள் கொலுசு அடிந்த பெண்ணின் கால்கள், உயிரற்ற கால்கள். வித்யாசாகருக்கு அந்த நேரத்தில் அவை கால்கள் இல்லை, கழுத்துக்கு வந்த கத்திகள். காமினி ஸ்லோ மோஷனில் திரும்பினாள். இதுதானா கதை என்றாள். வார்த்தைகள் தேர்வடம் மாதிரி தடித்து வந்தன. மூடு சரியில்லை, மூடு சரியில்லை. யாரை ஏமாற்றுகிறாய் வித்யா? மூடு சரியில்லையா? மூடு சரியில்லை, சரியாய் மூடவில்லை என்று அபத்தமாய் ஏதோ யோசித்தான் வித்யாசாகர். மரண பயம் கழுத்துக்குழியில் கவ்வியது. இன்றைக்கு மல்லிகா பீற்றிக் கொண்டாள் என்னிடம். வித்யா இஸ் டைனமைட் என்று. நேற்றைக்கு அவளுக்கு தீவி, இன்றைக்கு வேறொருத்திக்கா. சொல்லு வித்யா, மரம் மாதிரி பார்க்காதே. வித்யாசாகருக்கு கொஞ்சம் ஆறுதலாயிருந்தது. ஜன்னல் திறந்து தென்றல் வந்த மாதிரி ஒரு ஆறுதல் வந்தது. நல்லவேளை தான் பார்க்கும் காடுகளுக்கு உயிர் இல்லை என்று காமினிக்கு தெரியவில்லை. காமினி அவனிடமிருந்து உதறி கொண்டாள். அவள் கண்களில் தூரலின் தெளிப்பு மாதிரி கண்டீர். வேண்டாம் என்கிற போது கொடுக்கத்தான் நான் இருக்கிறேனே வித்யா. அப்புறம் ஏன் உனக்கு ஊர் பூராவும் சபலம்? கட்டிலை பார்த்து திரும்பினாள். எழுந்திருடி கடன்காரி, முகத்தை மூடிக்கொண்டு ஒளிந்திருப்பதை பார், எழுந்திருடி என்று கத்தினாள். வித்யாசாகர் அவசரமாய் அவள் தோளை பற்றி அறைக்கு வெளியே தள்ளி வந்தான். நிலைமையை சமாளிக்க ஒரே வழிதான் இருந்தது. முகத்து திசையை இறுக்கி கொண்டான். ஸ்டாப் இட் காமினி என்று இறைந்தான். நான் உன் கழுத்தில் தாலி கட்டி துரோகம் செய்யவில்லை. நீ யாருடன் நேற்றைக்கு ராத்திரி இருந்தாய் என்று உன்னை நான் கேள்விகள் கேட்பதில்லை. உனக்கும் அந்த உரிமை இல்லை. ஆனால் வித்யா, தட் இஸ் தி லிமிட், நவ் கெட் அவுட். காமினி நம்பாமல் அவளை பார்த்தாள். முகத்தை பொத்திக் கொண்டாள். சடார் என்று மின்னல் மாதிரி திரும்பினாள். கைப்பையை அள்ளி கொண்டு கதவை தாண்டி வெளியே ஓடினாள். படிகள் தடதட என்றன. வித்யாசாகர் கதவை தாளிட்டு விட்டு வந்தான். என்ன ஆயிற்று எனக்கு? சோபாவில் மடிந்து விழுந்தான். ஒரு உச்சமான பயம் அவன் மூளையை அதிரடித்திருந்தது. இந்த நிலையில் ரஞ்சனியை வெளியே எடுத்து போகும் துணிவு இல்லை என்பதை திறமாய் உணர்ந்தான். விடியற்காலைக்குள் காரை விஷ்ணுகுமாரிடம் திருப்பி தந்தாக வேண்டும். காலைக்குள் கடற்கரை சூரியோதயத்தில் டூயட் பாட தயாராக வேண்டும். விடிகாலைக்குள் ரஞ்சனியை இங்கிருந்து அகற்றியாக வேண்டும். இத்தனை விடிகாலைக்குள்? இப்போது விட்டால் இன்னும் 2 நாட்களுக்கு ஊட்டியில் படப்பிடிப்பு. ரஞ்சனியை கவனிக்க முடியாது. 2 நாட்கள் இப்படியே எப்படி விட்டு போவது? 2 நாட்களில் ரஞ்சனி இன்னும் பலகை போல் விளைத்து போவாள். ரிகர் மார்டிஸ் ஆக்கிரமித்து இரும்பு மாதிரி ஆகி போவாள். வயிறு ஊதி போகும். எதிர்ப்பு அடுக்கள் எல்லாம் செத்து போனதில் பாக்டீரியாக்களின் தாக்கு
தாக்குதலில் உடம்பு அழுகி போய் கூடைக்குள் மறைத்த மீன் மாதிரி நாற்றம் காட்டி கொடுத்துவிடும். மீன்கள் வித்யாசாகர் துள்ளி எழுந்தான். இது ஏன் தோன்றாமலே போயிற்று? வாழ்க்கையின் முதன் முறையாக சொர்க்கம் போட என் பிதாவே நீ வாழ்க என்று வாழ்த்தினான். அவன் அப்பா செய்த மீன் வியாபாரத்தில் அவனுக்கு இன்றைக்கு ஒரே ஒரு அனுகூலம் இருந்தது. அந்த கட்டிடத்தின் அடிவயிற்றில் பூமியின் மட்டத்திற்கு கீழே மீன்கள் ஒரு ராத்திரி இரண்டு ராத்திரி தங்குவதற்காக கட்டப்பட்ட குளிரறை இருந்தது. 10x10x10 என்று சின்ன அறைதான், ஆனால் குளிரறை அதுதான் முக்கியம். திடீரென்று இன்னொரு சந்தேகம் வந்தது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாய் பூட்டி கிடக்கும் அறை, பயன்படுத்தாமலேயே இருந்த அமைப்புகள், சுவிட்சை போட்டால் மோட்டார்களும் கூலர் கம்ப்ரஸர்களும் வேலை செய்யுமா? கதவை பூட்டி கொண்டு லிட்டை நெருங்கினான். 2 மாடி கட்டிடத்திற்கு எதற்கு லிஃப்ட் என்று சந்தேகித்த முந்தைய நாட்களில் அப்பா விளக்கம் கொடுத்திருந்தார். நம்ம வீடே முதல் மாடி, 2வது மாடியில் இன்னொரு போர்ஷன், பேஸ்மெண்டில் கோல்டு ஸ்டோரேஜ், அங்கிருந்து கணக்கு பண்ணால் மொத்தம் 3 மாடி. எனக்கு ரூமாட்டிக் ட்ரபிள், படிப்படியாய் பிடித்துக் கொண்டு ஏற முடியாது, அதனால் தாண்டா லிப்ட். ஆக பேஸ்மெண்ட் வரை லிப்ட் செல்லும். சென்றது. 3 அங்குல அகலத்திற்கு கோத்ரேஜ் கதவு, கோயில் சாவி போல பெரிய சாவி போட்டு திருகினான், தள்ளினான், திறந்தான். பல்பு ஃபியூஸ் ஆகாமல் இருந்தது. சிலந்திகள் அப்சல்யூட் மெஜாரிட்டியோடு ஆட்சி பிடித்திருந்தன. மெயினை மேலே தூக்கினான். தர் என்று மோட்டார் ஓடியது. தேவ அதிர்ஷ்டம், இன்னும் அரை மணி நேரத்தில் அறை குளுமையாகிவிடும். அடுத்த முறை லிப்ட் கீழே வந்த போது ரஞ்சனியும் கூட வந்தாள். லிப்ட் மேலே போன போது வித்யாசாகர் மட்டும் தனியே போனான். ரஞ்சனி குளுமை அறைக்குள் ஈசானிய மூலையில் கிடந்தாள். வித்யாசாகர் மறுபடியும் தன் படுக்கையில் விழுந்த போது தொலைபேசி கூப்பிட்டது. விஷ்ணுகுமாராயிருக்கும் என்று நினைத்தான். ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். குரலில் லாரி லாரியா எரிச்சல். ரஞ்சனி சௌக்கியமா என்றது எதிர்முடை குரல். அதோடு தொடர்பு அறுந்தது. பட்டென்று பெரிதாக ஏதோ வெடித்தது வித்யாசாகர் மனதிற்குள். யார் இவன் என்ன கேட்டான்? ரஞ்சனி சௌக்கியமா? இவனுக்கு என்ன தெரியும் என்று தெரியவில்லையே. உடலின் அத்தனை நுட்ப ஓட்டைகளில் இருந்தும் வியர்வை வெளிப்பட்டது. பார்க்கலாம். யார்டானி எழுந்தான். அந்த அலங்கார பாட்டிலை எடுத்தான். ஒரு சுத்தமான கண்ணாடி கோப்பையில் வலிய வலிய ஊற்றி கொண்டான். படுக்கையில் உட்கார்ந்து படக் படக் படக். சிறிது நேரத்தில் ரஞ்சனி, காமினி, மோகினி என்று பல கலர் கனவுகளை கண்டு கனவில் துயிலுறுத்து ஒரு முகமூடி மனிதரால் கத்தி உடையால் குத்தப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு கைகளால் நெரிக்கப்பட்டு ஐயோ என்று எழுந்து கொண்டான். பக்கத்து போன் சலிக்காமல் அவன் உடல் முழுக்க அதிர்ந்தது. போனை எடுத்து ஹலோ என்றான். வித்யாசாகர் தானே என்று எதிர்குரல் கேட்டது. நீங்கள் யார் என்றான் கடுமையாக. மார்னிங் அலாரம் சர்வீஸார் உங்களை இந்த நேரத்தில் எழுப்ப சொல்லி காமினி சொன்னார்கள். நான் உங்கள் ரசிகன். நீங்கள் நடித்த கோயில் தெய்வம் படத்தில். வித்யாசாகர் சட்டென்று போனை வைத்தான். கண்களை துடைத்துக் கொண்டு மணி பார்த்தான். 5:02. விஷ்ணுகுமாரின் காரை திருப்ப வேண்டும். அப்புறம் சூரியோதய காட்சி இருக்கிறது, கோவை இருக்கிறது, ஊட்டி இருக்கிறது. எவ்வளவு பேரை காதலித்து எவ்வளவு பேருடன் ஓடி சண்டை போட்டு சிரித்து அந்த செயற்கை உலகத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள படுக்கையில் இருந்து இறங்கினான். 2 நாட்கள் முழு நிலாவாய் 48 மணி நேரங்கள். எப்படி மறந்து போனான் ரஜினியை? வீட்டில் வந்து உள்ளே நுழைந்து கொஞ்சம் தயங்கி படுக்கையில் நுழைந்து பார்த்தான். படுக்கையில் ரஞ்சனியை அவன் கண்கள் நிச்சயம் எதிர்பார்த்து ஏமாந்தன. படுக்கை அறையில் ஏதோ நாற்றம் அடித்த மாதிரி இருந்தது. என்ன நாற்றம்? ரத்தம் சிந்திய இடத்து நாற்றம். ஊதுவத்தியையும் பிணத்தையும் ஒரே இடத்தில் சந்திக்கும் போதெல்லாம் ஏற்படும் நாற்றம். என்ன இது? ரஞ்சனியா? அவள் எப்படி வெளிவர முடியும்? மறுபடி லிப்டில் கீழே இறங்கி போய் பார்க்க வேண்டும் என்று எழுந்து எண்ணத்தில் கழுத்தை நெறித்துக் கொன்றான். எப்படியும் லேட் ரஞ்சனியை வைத்துக் கொண்டு அந்த வீட்டில் வாழ முடியாது. அதற்கு ஏதாவது ஒரு வழி செய்துதான் ஆகவே. அவள் வந்தது யாருக்கு தெரியும்? தெரியாது. இங்கே வந்தாளா இல்லையே, இங்கே படுத்தாளா இல்லையே, இங்கே துடித்தாளா இல்லையே, இங்கே எத்தனை தேடினாலும் என்ன கிடைக்கும்? பூஜ்யம். வேண்டுமானால் என் சட்டையை கலட்டிவிட்டு இதயத்தில் தேடி பாருங்கள் சார். 1000 ரசிகைகள் அங்கே இருக்கிறார்கள். நெருக்கி அடித்துக் கொண்டு ஒரு மூலையில் அவளும் இருக்கலாம். அதற்கு முன் எதற்கும் ஒருமுறை எல்லாவற்றையும் சரிபார்த்து விட வேண்டும். ரஞ்சனி என்னென்ன கொண்டு வந்தால்? கைப்பை, சில போட்டோக்கள். போட்டோக்கள் எங்கே? ஹாலிலேயே இடந்து துளைக்கப் போகிறது. ஹாலுக்கு போனான். சட்டென்று அவன் பார்வையில் நிஜம் பதிந்தது. முதலில் தாண்டி வந்த போது சரியாய் கவனிக்கவில்லை. சோபாக்கள் கொஞ்சம் இடம் மாறியிருந்தன. சோகேசில் கேடயங்களின் வரிசை கலைந்திருந்தன. மிதிக்கும் கார்பெட் கூட முனை மாறியிருந்ததால் தரையில் அழுக்குப்படியாத பிரதேசம் விலகியிருந்தது. ஒரு சின்ன புயல் நுழைந்து எல்லாவற்றையும் புரட்டிய மாதிரி. டிராயர்கள் திறந்த
திறந்து மூடப்பட்டிருந்தன. படுக்கை அறையில் கூட வித்தியாசம் இருந்தது. எல்லாம் துருவப்பட்டிருந்தது. யாரோ தேடி இருக்கிறார்கள். ரஞ்சனியை, அவள் உடைமைகளை, வித்யாசாகர் விழா எலும்புகளை குலுக்கிய மாதிரி உணர்ந்தான். போட்டோக்களை காணோம். ரஞ்சனி அவளாவது இருக்கிறாளா? இல்லை, அவளும் கற்பூர மாதிரி கரைந்திருப்பாளா? இனியும் அவளை மடியில் வைத்துக் கொண்டிருந்தால் விபரீதமாகும். சர்வீஸுக்கு கொடுத்த கார் ரெடியாகி இருக்குமா? கடைக்கு டயல் செய்தாள். ஒர்க்ஷாப்பில் இருந்து காரை எடுத்த நேரம் சாலையில் தெரு விளக்குகள் பற்றி கொண்டன. கார் நிஜமாகவே வழுக்கியது. சமையல் கிளவிக்கு லீவு கொடுத்திருந்தான். வேறு ஷூட்டிங்கும் இல்லை, முழு நேர ஓய்வு. கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டான். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் காரை கஷ்டப்பட்டு சந்து செலுத்தி வாசலை ஒட்டி நிறுத்தினான். கதவை அறையாமல் சாத்தினான். லிப்டை கூப்பிட்டான். மேலே போனான். அறைக்குள் நுழைந்து டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு உள்ளால் நின்றான். மலமளவென்ற முகம். இது இப்படி இருக்கக்கூடாது. அப்படித்தானே? அப்புறம் நெற்றியில் ஒரு வடி. அவ்வளவுதானே? கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கழித்து கண்ணாடியில் தெரிந்த காதர் பாட்சா சாயிபுவை பார்த்து சலாம் அலைக்கும் என்றான் வித்யாசாகர். தலையில் வாள் வைத்த தொப்பி, கதர் ஜிப்பா, கட்டம் போட்ட லுங்கி, கணுக்கால் வரை தூக்கி கட்டியது, கையில் சென்று தெரித்த கட்சி, ஒட்ட வைத்த தாடி, நெற்றியில் வடு. ஏதாவது குறையிருக்கிறதா என்ன? மறுபடி ஒருமுறை பரிசீலித்து விட்டு டிராயரை திறந்து ஒரு முட்டை வடிவ கண்ணாடியை மாட்டிக்கொண்டு மறுபடி கண்ணாடியில் பார்த்தான். மூச்சில் விசி கலந்திருந்தது. அவ்வளவுதான். அச்சா பகுத்தச்சா என்று எட்டியவரை முதுகை தன் கையால் தட்டி கொடுத்து விட்டு வெளியில் வந்தான். லிப்டில் கீழே சென்று கதவை திறந்தான். குப்பென்று ஒரு வினோத வாடை அந்த சுரங்க அறையில் அவனை வரவேற்றது. விற்று என்று மெல்லிய சத்தம் கேட்டது. உடலில் இருந்த அத்தனை வியர்வை துளிகளும் உடனே உரியப்பட்டு உடனே குளிர ஆரம்பிக்க ரஞ்சனி மட்டும் குளிராமல் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்சம் சுருங்கி இருந்தாள். அவனை அறியாமல் லேசாக கை நடுங்க தொட்டு பார்த்தான். ரஞ்சனி குளிர் இளவாயிருந்தாள். அப்படியே கொண்டு போய் போட்டால் புடவை காட்டி கொடுக்கலாம். ஏதோ ஒரு கொலைக்கேசில் இந்த புடவையால் தான் கொலையாடி மாட்டிக்கொண்டிருக்கிறாள். சோ ஈரம் தோய்ந்திருந்த அந்த உடைகள் வேண்டாம். புடவையை உருவினான். ஒவ்வொரு துணியாக உருவ உருவ அவனுக்கு ஜவுளி கடை ஷோகேஸ் பொம்மையின் துணிகளை அகற்றுவது போல் இருந்தது. குளிர் அறையில் அவள் சற்றே கருத்துவிட்ட மாதிரி இருந்தது. தூக்கினான். அப்படியே கட்டை மாதிரி இருந்தாள். 4 வாள் பாரம் இருப்பாள் என்று எண்ணிக்கொண்டான். ரஞ்சனியின் முழுமையை அத்தனை அண்மையில் பார்த்தபோது வேறொரு விஷயம் அவன் கவனத்தை கவர்ந்தது. அவள் வசிக்கும் பகுதியில் ராட்சச கொசுக்கள் என்றும் தெரியும் போலும். கைகளிலும் தொடைகளிலும் நிறைய பொட்டு பொட்டாய் தழும்புகள். இல்லை, ஒருவேளை சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் தினமும் போட்டுக் கொள்கிறாளா? எப்படியானாலும் கூவத்து கொசுக்களுக்கு இவள் உடம்பில் கிடைப்பது கிடைக்கட்டும். நின்ற நிலையிலேயே மணி பார்த்தான். 9 இருந்தது. இந்த சந்தில் இந்த நேரத்தில் குசு கூட இருக்காது. லிப்டில் ஏறி மேலே வந்து வெளியில் வராமல் தலையை மட்டும் நீட்டி பார்த்தாள். யாரும் பார்வை பிரதேசத்தில் இல்லை. ரஞ்சனியை லிப்டிலேயே விட்டுவிட்டு 2 8 காரை அடைந்து டிக்கியை திறந்து வைத்தான். புது பெயிண்டின் வாசனை தாக்கியது. இனி ரஞ்சனியின் வாசனையும் சேரும். மறுபடி உள்ளே வந்து ஒலிம்பிக் காட்ட வீரனின் முயற்சியோடு ரஞ்சனியை தூக்கி கொண்டு டிக்கியில் உட்கார வைத்தான். உடன் டிக்கி கதவை மூடினான், பூட்டினான். விண்ணின்று துள்ளி முதுகில் ஏதோ பட்ட மாதிரி இருந்தது. விதிர்விதித்து போய் திரும்பினான். இதயம் தடால் தடால் என்று பால ரயில் மாதிரி எம்பியது. காமினி நின்று கொண்டிருந்தாள், கண்களில் குழப்பத்தோடு. உடனே காமினி கத்த ஆரம்பித்தாள். யார் சாயபூடி? என் வித்யா வண்டியின் அருகில் நின்று திருடாய் போல மோப்பம் பிடிக்கிறாயே. வித்யா உள்ளே இல்லை. வித்யா, வித்யா இங்கே வந்திப்பார் உன் காரை. வித்யாசாகர் அவள் வாயை சற்றென்று புத்தினான். என்னை தெரியவில்லையா காமினி என்றான். புத்தியிருந்த கையை எடுத்தான். காமினி அவன் கையை கடித்திருக்க வேண்டியவள். அவன் குரல் வந்தவுடன் சுவிட்ச் போட்ட மாதிரி அகட்டிய பற்களை அப்படியே நிறுத்தினாள். ஆச்சரியத்தை பார்த்த மாதிரி அகன்ற வாய் அகன்றபடியே இருக்க சிரித்தாள். யூ கட்டிங் பாஸ்டர், என்னையே ஏமாற்றி விட்டாயே. என்ன வித்யா வேஷம் இது? என்னால் நம்பவே முடியவில்லை. இந்த டிரெஸ், இந்த கைக்குட்டை, கண்ணாடி, டிராஷ்மேன் டிராஷ், எந்த நூற்றாண்டு உடை இது? கொஞ்சம் பேசாமல் இருக்கிறேன், என்னை பேச விடேன். ஓகே பேசு. இந்தி படம் ஒன்று செய்ய போகிறேன் அல்லவா? ஆம். அதில் எனக்கு இந்த வேஷம்தான். எப்படி இருக்கிறது? ஃபண்டாஸ்டிக் இசை, ஜஸ்ட் ஃபண்டாஸ்டிக். இந்த வேஷத்தில் நன்றாக செய்ய வேண்டும் என்றுதான் இந்த டிரெஸ்ஸை மாட்டிக்கொண்டேன். மாட்டிக்கொண்டு 2 3 முஸ்லிம் பெரியவர்களுடன் பேசி அவர்கள் நடைமுறை பாவனையை அப்சர்வ் செய்ய போகிறேன். அதற்கு இந்த வேஷத்தில் தான் போக வேண்டுமா என்ன என்றாள் காமினி இன்னும் வியப்பு குறையாமல்.
உனக்கு தெரியாது காமினி, இப்படி போனால்தான் முஸ்லிம் பெரியவர்களுடன் நன்றாக கலந்து பேசி நன்றாக கலந்து பழக முடியும். எங்கே வந்தாய்? எங்கே வருவேன்? இவ்வித்யாவை பார்க்கத்தான். பார்த்தாகிவிட்டதல்லவா? எந்த வித்யா இது? செல்கிக் கொண்டே அவனை பார்த்தாள். முகத்தில் அவளுடைய கண்கள் தான் ஸ்பெஷாலிட்டி என்கிற மாதிரி வைத்துக் கொண்டு பார்த்தாள். மேக்கப் இல்லாத கண்கள், இரண்டு பெரிய கரிய சுடைகள். வித்யாசாகர் மேலே எதுவும் பேசுவதற்குள் அவள் அவன் மீது சாய்ந்தாள். அவள் மார்பின் மென்மை அவனை ஜட்டி கண்டவன் போல் துடிக்க வைத்தது. காமினி, இப்போது நீ நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போய் படு, இந்த விளையாட்டெல்லாம் நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றான். நான் கசந்து விட்டேனா காதலா? இந்த வேஷத்தில் வேறு யாராவது வேசியை தேடி போகிறீர்களா மகா பிரபு என்றாள் காமினி கிண்டலாக. இல்லை, நான் இன்றைக்கு விளையாடும் ஊடில் இல்லை காமினி, நாளைக்கு வைத்துக் கொள்வோம், ஆசை தீர விளையாடுவோம், பிராமிஸ். சரி, என்னை போர்சோர் எஸ்டேட்டில் இறக்கிவிடு, இது காலை சுற்றிய பாம்பு, கடிக்காமல் விடப்போவதில்லை. சரி ஏறு என்றான். ஏறினாள். டிக்கியில் என்ன வைத்திருக்கிறாய் என்றாள் சல்லமாக. திடீரென்று மின்னல் தாக்கிய மாதிரி இருந்தது. ஒரு பெண்ணை என்றான் வித்யாசாகர். விளையாடாதே வித்யா, நான் வருகையில் டிக்கியை மூடிய மாதிரி இருந்தது, அதனால் தான் கேட்டேன். சர்வீஸுக்கு போய் வந்த காரை ஒழுங்காகத்தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறார்களா, இல்லை எங்கேயாவது கோட்டை விட்டு விட்டார்களா என்று பார்த்தேன் என்றான் வித்யாசாகர். ஒரு டெம்போவையும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவையும் பின்தள்ளிவிட்டு ஹாரன் அடித்துக் கொண்டே பஸ்ஸை ஓவர்டேக் செய்து கடற்கரை சாலையில் கலந்தான். இடப்பக்கம் ஓயாமல் அலைத்த கடல், வலப்பக்கம் பெட்டி பெட்டியாய் கட்டிடங்கள், அப்புறம் விளக்கில்லாமல் இருட்டில் பிரயாணம் செய்து பக்கவாட்டு மரபூதங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளும் போது போர்ஷோர் எஸ்டேட்டில் குப்பை மேட்டு திருப்பம் வந்து அபரிமிதமாய் நாற்றம் இருந்தது. வித்யாசாகருக்கு அதுகூட பிளநாற்றம் போல்தான் இருந்தது. நிறுத்தி என்றாள் காமினி. இங்கேயா காமினி? சரியான பொட்டல் காடு, பிசாசு இருட்டு, இங்கேயா? ஆம். நீ என்ன இவ்வளவு பயம் வைத்திருக்கிறாய் உன் குரலில்? எனக்கென்ன, என் கற்பை பற்றியா கவலை? இல்லை, உடலில்தான் டூர்சவரன் நகை காப்பு போட்டிருக்கிறேனா? வித்யாசாகரும் காமினியும் இறங்கினார்கள். தூரத்தில் ஒரு குடிசை கடையில் பெட்ரோமாக்ஸ் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. நான் வருகிறேன் என்று காமினி நடந்த பாதையில் வலதில் ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு டியூப் லைட் எரிய நின்றிருந்தது. இடப்பக்கம் குப்பை மலை, மற்றபடி 10 அடி தூரத்தில் பாதையில் இருள். கல்யாண ஊர்வலம் 100 கியாஸ் லைட்டுகளுடன் வந்தாலும் விலகாத இருள். யாரை போய் பார்க்க இந்த இருளில் காமினி கலக்கிறேன் என்றாள். தனியாக போவாயா காமினி? மணி பார், 8:30, பயப்படாதே, போ. என் தோழி ஒருத்தி அந்த இருட்டுக்கு அப்பால் இருட்டில் வாழ்கிறாள். ஆம், நீ நினைக்கிற இருட்டில்தான். இந்த நேரம் அவள் எந்த ஆண் துணையும் இல்லாதிருந்தாள் என் அதிர்ஷ்டம். நீ போ வித்யா, நாளை எனக்காக காத்திரு என்றாள். வித்யாசாகர் இன்னும் அகலாத சந்தேக வேகத்துடன் காரில் ஏறி சாவியை திருகினான். அடையாறு தாண்டி பெசன் நகர் போகும் வழியில் கடலை ஒட்டி ஒரு தனி பாலம் இருக்கிறது. யாரும் வர விரும்பாத பாலம் அது. பகலில் கூட கத்தி குத்துக்கெல்லாம் பயப்படாத பிரதேசம் அது. அதுதான் ரஞ்சினி உறங்க சரியான இடம் என்று நினைத்தான். பாதையில் நிறைய கூழாங்கற்கள் இருந்தன. கார் சின்ன பையன்களின் பந்து மாதிரி துள்ளி துள்ளி ஓடியது. மூக்கில் மீன் நாற்ற காற்று வழியே நெருடியது. அலைகள் வேறு ஜாக்கிரதை ஜாக்கிரதை என முன் வந்து பின் வாங்கி முனகிக் கொண்டிருக்க பாலத்தருகில் போய் சேர்ந்த போது நிலா மட்டும் மேகங்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டு பார்த்தது. வித்யாசாகர் வண்டியை நிறுத்தினான். கீழே இறங்கினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். சில்ல உட்டாய் தூரத்தில் குடிசைகளும் குடிசை கூரைகளும் மீறி வெளியில் வந்திருந்த கொடி கம்பங்களும் கொடிகளும். வித்யாசாகர் ரஞ்சனியை தூக்கினான். உயிருடன் இருந்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமான சம்மதமான சுமை. பாலத்துக்கு கீழே உப்பு தண்ணீர் கழுக் கழுக் என்று சீத்துக் கொண்டிருக்க வித்யாசாகர் கண்ணை மூடிக்கொண்டு அந்த உடலை வீசினான். ஹொத்தேல் அல்லது டொபேல் என்று சப்தம் கேட்கும் முன் திரும்பி ஓடி வந்து காரில் ஏறிக்கொண்டான். ஸ்டார்ட் செய்து அதிவேகமாய் பின்வாங்கி திரும்பி மஞ்சாலையில் கரகரவென்று ஓட்டினான். உடலில் இருந்த அத்தனை நீரும் வெளிவந்து அதன் காலுக்கடியில் இன்னொரு பாலத்தடி நீராய் மாறும் நேரம் வீட்டை அடைந்திருந்தான். காரை அரைந்து சாத்துவிட்டு படுக்கையில் மேக்கப் களையாமல் விழுந்த போது ஒரு போன் அவனை அழைத்து உதாசீனப்படுத்தினான். போன் பிடிவாதமாய் ஒலித்தது. விட்டால் இரவு முழுக்க ஒலிக்கும் ஒரு தீர்மானம் அதில் தெரிய வித்யாசாகர் எரிச்சலுடன் எழுந்து போனை எடுத்து ஹலோ என்று குறைத்தான். ரஞ்சினி சௌக்கியமா? குப்பென்று வியத்தது மறுபடி.
யார் நீ? ஹலோ யார் நீ என்றான். இந்த முறை ஃபோனை வைக்கப் போவதில்லை. ஹலோ யார் நீ என்றான். நான் யாரா? தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமோ? நான் தான் சாய்பாபா. நீ என்ன செய்கிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே வருகிறாய்? சகலமும் தெரிந்த சாய்பாபா, என்ன செய்தாய் ரஞ்சனியின் உடலை? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் வித்யாசாகர் மனதில் ஒரு தீர்மானத்துடன். இது என் வழி, திடீரென்று நல்ல வழிக்கு வருகிறாய். போனை வை, எனக்காக காத்திரு, சொல்கிறேன் என்றது அசரீதி குரல். கட்டக் என்று போன் அடித்து விட்டு மௌனமாகி போனது. வித்யாசாகர் மறுபடி போன் ஒலிக்காக காத்திருந்தான். வியர்வை வெள்ளத்தில் ஏறக்குறைய நீந்தினான். ஜன்னல் திரைச்சிலைகள் வெளிக்காட்டிலாட ஜன்னலை தாண்டி கொண்டு ரஞ்சனி வந்தாள். நிர்வாண ரஞ்சனி பக்கத்தில் வந்து அமர்ந்து கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். திடீரென்று அவன் கழுத்தை அவளது இரு கரங்களும் நெருங்கி வளைத்துக் கொண்டு அழுத்த ஆரம்பிக்க, அவன் விழி பிதுங்கும் சமயம் வித்யாசாகர் துடித்து கட்டிலில் புரண்டு கீழே விழுந்து ஐயோ என்று அலறி எழுந்தபோதுதான் அந்த போனுக்கு மறுபடி உயிர் பிறந்தது. நடுங்கும் கரங்களுடன் இழுத்தான். யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாதல்லவா, அதனால் தான் என்று முதல் வாக்கியம் ஒலித்தது. சரி, விஷயத்துக்கு வா என்றான் வித்யாசாகர். 50,000 கொடு, நான் ஊமையாகி போகிறேன் என்றது குரல். முட்டாளே, உனக்கென்ன பைத்தியமா? நான் என்ன சாதாரண ஆளா? என் விரல் சுற்றினால் கமிஷனர் வீட்டு வாசலுக்கு வருவார். ரஞ்சனியா? யார் அது? எனக்கு ஒரு ரஞ்சனியையும் தெரியாது. தெருவில் இறங்கிப்பார். யாராவது குழந்தைகள் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் சொல், நம்புவார்கள். என்னிடமா சொல்கிறாய்? அந்த என்னிடமா சொல்கிறாய் ஏறக்குறைய ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு ஹீகாரத்துடன் வெளிப்பட்டது. நீ ரஞ்சனியை தொட்டது தெரியும், அவளை கற்பழித்தது தெரியும், அவள் முரண்டது தெரியும், அவள் மாண்டது தெரியும். பொய், அவளை நான் ஒன்றும் செய்யவில்லை. வாத்துவடையா, முழுக்க கேள். அவளை எங்கே அப்புறப்படுத்தினாய் என்று கூட எனக்கு தெரியும். நீ படம் தரமாட்டாய், அவ்வளவுதானே? சரி, நான் நூரை கூப்பிடுகிறேன், வைத்து விடுகிறேன். வித்யாசாகர் துடியுழித்து எழுந்தான். வைத்து விடாதே, வைத்து விடாதே என்று பதறினான். மறுமுனையில் கடகடவென்று சிரிப்பு கேட்டது. எங்கேயோ கேட்ட மாதிரி குரல். அந்த குரல் பாதையின் ஒரு நூல் வெட்டுமே தனக்கு தெரிந்த மாதிரி இருந்தது வித்யாசாகருக்கு. எனக்கு தெரியும் வித்யாசாகர், உன் மடியில் கனமில்லாவிட்டால் உன்னை கூப்பிடுவேனா, சிகிச்சை சொல்வேனா என்றான். 50,000 மிக பெரிய தொகை, எங்கே கேட்டோம் இந்த குரலை என்று நினைவுபடுத்தி பார்த்தான். வரவில்லை. தினமும் 1,000 குரல்கள், எந்த குரல் என்று அடையாளம் காண்பது? நீ லட்ச லட்சமாக முட்டையிடப் போகும் பொன்வாத்து வித்யாசாகர், எவ்வளவு சம்பாதிக்கிறாய்? பகலில் இருட்டில் வெண்மையாய் கருப்பாய், உன் கருப்பைத்தான் கொஞ்சம் கிள்ளிப்போடே. பின் குறிப்பாய் ஒன்று சொல்லட்டுமா? 1,000 முத்தங்களுடன் அன்பு வித்யாசாகர் என்று கையெழுத்திட்டு நீ அனுப்பிய ஒவ்வொரு கடிதமும் என்னிடம்தான் இருக்கிறது. போதுமா? இல்லை, இன்னும் ஏதாவது வேண்டுமா? போதும் என்றான் வித்யாசாகர் குப்பையாய். என்னிடம் தச்சமயம் அவ்வளவு இல்லை என்றான். எவ்வளவு இருக்கிறது? நீ கேட்டதில் பாதி, அதுவும் பேங்க் திறந்த பின்னால்தான். இப்போதைக்கு அது போதும். 10 ரூபாய் கட்டுகளாக கேட்டு வாங்க. நோட்டுக்கு இருக்கிற பஞ்சத்தில் பேங்கில் புது நோட்டுகள் இருக்காது. இருந்தாலும் பழைய நோட்டுகளாக வாங்கிக் கொள். நாளை இரவு 9 மணிக்கு அபிராமபுரத்தில் 3வது தெருமுனையில் ஒரு குப்பை தொட்டி இருக்கிறது. அதன் அருகே ஒரு போர்வை பூர்த்திய பிச்சைக்காரன் நின்றிருப்பான். அவன் கப்பறையில் அந்த பணத்தை போடு. உன் கார் வந்து நின்றதும் கீழே இறங்கு, அவனே உன் அருகில் வருவான். பெண்களுடன் விளையாடுகிற மாதிரி என்னிடம் விளையாடாதே, விபரீதமாகிவிடும் என்றது குரல். உடன் இறந்து போனது. வித்யாசாகர் போனை வைத்துவிட்டு படுக்கையில் சரிந்தான். மறுநாள் காலையில் வாசல் படியில் சங்கீதம் அவனை எழுப்பியது. கை கடிகாரத்தை பார்த்தான், 6:50. இன்னும் வாசல் படியின் சங்கீதம் ஓயவில்லை. எழுந்து ஸ்திரமாக நடந்து போய் கதவை திறந்தான். சமையல் கிழவி, என்ன தம்பி, ராவ் ரொம்ப கண்ணு முழிச்சியா? ஜூட்டிங்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்றாள். இல்லை கிழவி, ராத்திரி எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு விலகி கொண்டான். கண்ணெல்லாம் ரத்த கணக்கா செவந்து பூச்சி பாரு, உஷ்ணம். ஒரு லைட் 2 லைட்னு வச்சு போட்டா படம் பிடிச்சாத்தானே? வித்யாசாகர் அவர் சொல்வதை கேட்காமல் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். இதுல பீடி வேற, உடம்பு எல்லாத்துக்கு ஆவுறது, பீடி ரொம்ப பிடிக்காதடைனா என்றால் பரிவாக. காப்பி குடு கிழவி, அப்புறம் உபதேசிக்கலாம். இப்போது என்னை விடு என்று ஜன்னல் அருகே போய் நின்றான். ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். சாலையில் சூரிய வெளிச்சம் சிதறியிருந்தது. நேற்றைய இரவின் சகல சம்பவங்களும் மறந்து போய் சுறுசுறுப்புடன் காலை வேலையை துவக்க உத்தேசித்தான். கிழவி பின்னால் சத்தம் போடாமல் வந்து நின்று, இந்தாப்பா காப்பி என்று கத்தினாள். வித்யாசாகர் விலவிழத்து போய் திரும்பினான்.
ஏ செவிட்டு பிணமே, நானா செவிடன், ஏன் கத்துகிறாய் என்றான். காப்பியை கையில் வாங்கி கொண்டு கிழவி யாரையோ திட்டிட மாதிரி ரசித்து சிரித்தாள். வித்யாசாகர் அந்த காப்பியை ஒரே மூச்சில் குடித்து விட்டு மறுபடி சிகரெட்டை பத்த வைத்துக் கொண்டு பாத்ரூம் பக்கம் போனான். பேங்குக்கு போக வேண்டும், பணம் எடுக்க வேண்டும். மாலையில் அந்த பிச்சைக்காரனை கண்டுபிடித்து அவன் போர்வையை உதறி அவன் முகத்திரையை கிழித்து மாலை வரட்டும் என்று நினைத்துக் கொண்டான். தண்ணீர் பூக்கள் தனிமையில் சிந்த ஆரம்பித்த போது அபிராமபுரத்தில் மூன்றாவது தெருமுனையில் குப்பை தொட்டி இருந்தது. பிச்சைக்காரன் இல்லை. மணி பார்த்தான், 8:30. பிச்சைக்காரன் கூட பஞ்சூலாத்தான் வருவான் போலும். வித்யாசாகர் காரை விட்டிறங்கி மெயின் ரோடில் கொஞ்சம் நடந்தான். வெளிச்ச வெள்ளங்களுடன் கார்களில் காதலர்கள், கணவன் மனைவிகள். ஃபன் ஆடியோ வீடியோவில் போடியம் அழறிக் கொண்டிருந்தது. பக்கத்து பியூட்டி பார்லர் வாசலில் ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி நின்றிருந்தாள். அவள் நிமிர்ந்து பார்க்க அவள் வாயில் இருந்த சிகரெட்டை எடுத்து ஹூ என்று காற்றில் ஊதி கையால் களைத்து ஹாய் என்றாள். மற்றொரு சமயமாயிருந்தால் ஹாய் சொல்லி உள்ளே நுழைந்திருப்பான், ஆயில் மசாஜ் என்றிருப்பான். இப்போது இல்லை. திரும்பி பார்த்தான். கார் அருகே ஒரு போர்வை போர்த்திட உருவம் தெரிய வித்யாசாகர் பிரேக் அழுத்திய மாதிரி சட்டென்று திரும்பினான். சரசரவென்று நடந்து காரை நெருங்கினான். போடு என்றான் பிச்சைக்காரன். குரல் யானையால் தேய்க்கப்பட்ட சோடா மூடி மாதிரி அவனை கரகரவென கிழித்தது. வித்யாசாகர் ஜெர்கின் ஜிப்பை பிளந்து மார்பில் இருந்த காகித பாளங்களை எடுத்து அந்த கப்பரையில் போட்டுக்கொண்டு போர்வையை இழுக்க அந்த தாடி பிச்சைக்காரன் அதை எதிர்பார்த்திருந்தான். சற்றென்று போர்வையை சுருட்டி கொண்டான். சுருக்க முகங்களால் அவனை பார்த்தான். நிறைய கொப்பளங்கள், நிறைந்த நெற்றி, மூக்கு, மற்றபடி வெண்மை ஊடுருவிய தாடி, இரு கண்களில் கூர் கத்தி வைத்திருந்தான். பார்வையால் வித்யாசாகரை கிழித்தான், குத்தினான். என்னிடமா விளையாடுகிறாய் என்று முஷியை மடக்கி நீட்டி குத்த வித்யாசாகர் கேமரா இயங்காததால் குடிய மறந்து மூக்கில் குத்தப்பட்டான். மூக்குத்தண்டு உடன் உடைந்து சிலு சிலு என்று சிகப்புரத்தம் வேலுதட்டில் தங்கி மூடிய உதடுகளில் தயங்கி விரைந்து மேவாயில் நின்று கீழே சொட்ட ஆரம்பித்தது. ஜாக்கிரதை என்று இன்னொரு எச்சரிக்கையுடன் பிச்சை சந்தில் நுழைந்து இருளில் கலந்தது.
அத்தியாயம் 4. வித்யாசாகரின் பாட்டில்கள் இப்போதெல்லாம் வேகமாக காலியாயின. ஷூட்டிங்கில் சிகப்பு புடவை கட்டிய பெண்கள் எல்லாம் ரஞ்சனி என்று பயந்தான். அந்த தாடி பிச்சைக்காரன் நினைவை ஆக்கிரமித்து நடு தூக்கத்தில் எழுப்பி உட்கார்ந்தான். ஏன் வித்யா, எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறாய் என்று எத்தனையோ பேர் கேட்டாயிற்று. நடிச்ச படமெல்லாம் ஹிட்டாகுது, அப்புறம் என்னப்பா இத்தனை சோகம்? யாரிடம் போய் சொல்ல முடியும்? இன்றைக்கு கூட ஒரு புது படத்தின் பூஜை மனசையும் அதன் சிந்தனைகளையும் படுக்கை அறையிலேயே கலற்றி வைத்துவிட்டு உடை அணிந்து கொண்டான். 100 கரங்கள் கைதட்டின, 10 மாலைகள் இதழ் உதிர்ந்தன. வித்யாசாகர் மல்லிகாவின் தோளில் ஒரு கையும் காமினியின் தோளில் ஒரு கையுமாக போஸ் கொடுத்தான். குளிர் கண்ணாடி வழியாக கேமராவை பார்த்தான். பற்பசை விளம்பரம் மாதிரி சிரித்தான். வெற்றி வெற்றி, எப்போதும் வெற்றி நம் பக்கமே என்றான். கட் என்றார் டைரக்டர். கேமரா நின்றது. உடனே கசகசமென்று பேச்சுக்குரல்கள், நிறைய முகங்கள் செயற்கையாய் சிரித்து வித்யாசாகரை நெருங்கி கைகுலுக்கின, கன்கிராட்ஸ் என்றன. வித்யாசாகர் நன்றி சொல்லி களைத்து போனான். என்னை தூக்குங்க அண்ணே, கிருஷ்ணசந்தரின் ஏரோபிளைன் குரல். எதற்கு என்றான் வித்யாசாகர் குனிந்து அந்த குள்ளசாமியை பார்த்து. அட தூக்குங்க அண்ணே என்று தலையை தடவி கொண்டான். வித்யாசாகர் குனிந்து அவனை தூக்கிக் கொள்ள பச்சக் என்று எதிர்பாராமல் அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகிறீங்க, இன்னும் 4 மாசம் இந்த சினிமாஸ்கோப் படம் வெளியே வரட்டும், அப்புறம் பாருங்க. வித்யாசாகருக்கு சந்தோஷம், சங்கடம். அவன் முதுகை தட்டி கொடுத்தான். கீழே இறங்கு என்றான். இறங்குகையில் கிருஷ்ணசந்தர், அப்படியே நம்மளுக்கும் ஒரு ரோல் கொடுக்க சொல்லுங்கண்ணே என்றான். பார்க்கலாம் என்றான் வித்யாசாகர். பையிலிருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தான். போ அனுபவி என்றான். டைரக்டர் பக்கம் திரும்பி, அவ்வளவுதானே சார் நான் போகலாம் இல்லையா என்று கேட்டார். இன்றைக்கு அவ்வளவுதான், நாளைக்கு நீங்கள் 9 மணிக்கு இங்கே இருந்தால் போதும் என்றார் டைரக்டர். ஆளை விடுங்கள் என்றான். உடம்பை உதறி கொண்டான். காமினி நீ என்றான். எனக்கு கே பிலிம்ஸ் இருக்கு வித்யா என்றாள் காமினி. நான் வருகிறேனே, என்னை ஜெமினியில் இறக்கிவிடேன் என்றாள் மல்லிகா. வேண்டாம் வித்யா, அவளை அழைத்து போகாதே, உன்னை கெடுத்து விடுவாள். நீ வா மல்லிகா என்றான் வித்யா. வித்யாசாகர் மேக்கப் கலைக்காமல் வைக்கோல் தொப்பியுடன் காரில் ஏறினான். லெட் இட் கோ டு ஹெல் என்றான். நீ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் உட்காரேன். நான் என்ன ஆட்டோபஸா? அப்படியே ஒரு கையை செலுத்தி வளைத்து சுருட்டி சாப்பிட்டு ஏப்பமிடப் போகிறேனா? மல்லிகா வெள்ளிக்காசுகளை கண்ணாடி தரையில் இறைத்த மாதிரி சிரித்தாள். அந்த ஒரு ஆடைக்காக காத்திருந்த மாதிரி தன்னுடைய சகல விஷயங்களுடனும் அவனுள் அடைக்கலமானாள். வீடு வந்து சேரும் போது மல்லிகாவும் உடனிருந்தாள். ஜெமினியில் இறங்க தயங்கினாள். தனியா ஒரு பொண்ணு கார்லேந்து மேக்கப்போட இறங்கினா என்ன நினைப்பாங்க வித்யா? வித்யாசாகர் காரை சந்துக்குள் செலுத்தினான். வீட்டு வாசலில் கிளவி இருக்க கொஞ்சம் விலகிக்கொள் என்றான். விலகி கொண்ட கிளவி அவளை சந்தேகமாக பார்த்தாள். யாருனா இது? சக நடிகை கிளவி என்றான். கூட வேலை செய்கிற பொண்ணா? வா கண்ணு, என் அறையில் இருக்கும் சில புத்தகங்கள் கேட்டால். அதுதான் அழைத்து வந்தேன். அறைக்குள் நுழையும் போது போன் அடித்து கொண்டிருந்தது. ஹலோ என்றான். நான் தான் என்றது அந்த குரல். வித்யாசாகர் கால் எலும்புகள் தொய்ய என்ன என்றான். இன்னும் பாதிப்படம் கொடுக்கவில்லை நீ. என்னிடம் இப்போது படம் இல்லை. வேறு யாராவது கடுக்கன் போட்ட ஆளாய் பார்த்து சொல். உன் படம் எல்லாம் பீத்து கொண்டு ஓடுகிறது, தினமும் புதுப்படம் புக் ஆகிறது. படம் இல்லையா? 1 வாரம் டைம் தருகிறேன், அதற்குள் 50 தயாராக வேண்டும். 50,000-க்கு நான் எங்கே போவேன்? பதில் சொல்லாமல் தொடர்பு அறிந்து வித்யாசாகரின் உடம்பு முழுக்க குப்பென்று வியர்த்திருந்தது. ரிசீவர் கையில் இருந்து வழுக்கியது. என்ன வித்யா என்றாள் மல்லிகா. அவன் வியர்வையை புடவை தலைப்பால் ஒற்றி எடுத்து கொண்டு, யாராவது உன்னை பிளாக்மெயில் செய்கிறார்களா? அத்தனை விரைவில் அவள் நிஜத்திற்கு அருகே வந்ததும் வித்யாசாகர் அதிர்ந்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நண்பன் ஒருவன் கடன் கேட்டிருந்தான். ஏன், எதற்கு என்றெல்லாம் நான் கேட்கப் போவதில்லை வித்யா. ஆனால் யாராவது உன்னை பிளாக்மெயில் செய்தால் அதிலிருந்து நீ சீக்கிரம் தப்பித்துக் கொள்வது நல்லது. வித்யாசாகர் அவள் கையை விலக்கினான். இப்படித்தான் ஜனார்த்தனம் சிக்கிக் கொண்டார். எந்த ஜனார்த்தனம் என்றான் இயந்திரமாக.
மாரியாத்தா புரொடக்ஷன்ஸ் ஜனார்த்தனம் அவருடைய பெண்ணை வைத்து ஒருவன் ப்ளூ பிலிம் எடுத்து விட்டான். அதை வைத்து லட்சம் லட்சமாக கறந்து கொண்டிருந்தான். அவரும் முதலில் பயந்தார், அப்புறம் இதை விட்டால் விஷம் போல் பரவும் என்று புரிந்தார். அவனை பிளாக்மெயில் செய்தவனை எப்படி அழுத்த வேண்டுமோ அப்படி அழுத்தி விட்டார். கொண்டு விட்டாரா என்றான் வித்யாசாகர் குரல் நடுங்க. முட்டாள் என்றாள் மல்லிகா. கொள்ளாமல் அந்த பிலிமை கைப்பற்ற முடியாதா என்ன? எப்படி? ஈகிள் சை என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? போலீஸை விட குறைந்த ஆயுதங்களுடன் போலீஸை விட வெகு வேகமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். போலீஸை விட குறைவாகத்தான் கேள்விகளும் கேட்பார்கள். ஈகிள் சை என்றால் அது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி, அங்கே போ, உன்னை காப்பாற்றுவார்கள். அட்ரஸ் என்றான் வித்யாசாகர். நீலவானம் இரவு நேர கருப்புடை அணிந்து கொண்ட நேரம். அந்த உடையில் அங்கங்கே நட்சத்திர பொத்தல்கள் சென்னையின் முகப்பை கடல் அலைகள் வண்டிக் கொண்டிருந்தன. அவை நுரைத்து திரும்பும் விளிம்பில் வைஜெயந்தி நின்றிருந்தாள். கணுக்கால் வரை ஈரமண்ணில் புதைந்து போயிருந்தது. முழங்காலுக்கு சற்று மேலே புடவை தூக்கப்பட்டிருந்தது. புதிதாய் ஒரு அலை உருவாகி புசு புசு என்று சீறிக்கொண்டு வந்து காலை நினைத்தது. அதன் திடீர் சீரல் அவளை எத்தனை தூரம் பயமுறுத்தியது என்பது பக்கத்தில் இருந்த நரேந்திரனுக்கு புரிந்தது. அவன் இடுப்பை அணைத்திருந்த அவளது கை வயிற்றில் இறங்கும் அழுத்தத்தை நரேந்திரன் ரசித்துக் கொண்டிருந்தான். போதும் நரேன், போதும் நரேன் என்று வைஜெயந்தி 104வது முறையாக கெஞ்சினாள். பயந்தாங்குழி பெண்ணை எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கொண்டாரே, அந்த ராம்தாஸை உதைக்க வேண்டும் என்றான் நரேந்திரன். இன்னும் ஒரு அடி முன்னால் தண்ணீருக்குள் அவளையும் இழுத்து கொண்டே பிப் பிப் என்றது அவள் கைப்பை. நரேந்திரனின் சந்தோஷம் விலகிக் கொண்டது. குறும்பு நழுவி போனது, முகம் சோம்பியது. நரேந்திரன் பையை பறித்து பார்த்தான். பையில் இருந்து பாக்கெட் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டரை எடுத்து பின்னால் ஒரு பொத்தானை அழுத்தியதும் ஒரு சின்ன சிகப்பு பொட்டு கன்சு விட்டியது. நரேன் என்றது ராம்தாஸின் குரல் சின்ன ஸ்பீக்கரில். எஸ் தாஸ் என்றான் நரேன். மறுமுனையில் ராம்தாஸ் பைப்பை வாயோரம் அடக்கிக் கொண்டு வலுக்கையை தடவிக்கொள்ளும் காட்சி மானசீகமாய் ஓடியது. என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்றார் தாஸ் கரகரப்பாக. விமல் சந்த் கடை பற்றி ரிப்போர்ட் கேட்டிருந்தீர்களே தாஸ். தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். கடற்கரையிலா? அலைகளின் சத்தத்தை அடக்க மறந்துவிட்டாயே நரேன். புடவையை நினைத்து கொண்டு பக்கத்திலேயே வைஜெயந்தி பெருமூச்சு விட்டு கொண்டு நிற்கிறாளே. நீ என்ன ரிப்போர்ட் எழுதுவாய் என்று எனக்கு தெரியாதா? ராம்தாஸின் கண் கழுகுக்கண். காது பவர்ஃபுல் ரிசீவர். சொல்லுங்க தாஸ். வைஜெயந்தியை வீட்டில் விட்டுவிட்டு உன் நனைந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு இன்னும் 20 நிமிடத்தில் என் அறையின் கதவை தட்டுகிறாய். 21 நிமிடங்கள் ஆனால் கூட நரேந்திரன் ஈகிள் சையின் எக்ஸ் எம்ப்ளாயி ஆகிவிடுவான். சிகப்பு பொட்டு அணைந்து போனது. நரேந்திரனும் வைஜெயந்தியும் சோடியம் விளக்கு மலையில் நனைந்தபடி பார்க் செய்திருந்த புல்லட்டை நோக்கி கால்கள் புதைய புதைய ஓடினார்கள். 19வது நிமிடம் ராம்தாஸ் அரைக்கதவை நரேந்திரன் குட்டினான். திறந்து கொண்டு உள்ளே போனான். குட் பாய் என்றார் ராம்தாஸ். மேஜை பிரதிபலிப்பில் அவன் நுழைவதை பார்த்து கொண்டே அவருக்கெதிரே அமர்ந்திருந்த இளைஞன் மீது நரேந்திரனின் பார்வை இறக்கை அடித்தது. வீ என்று மானசீகமாய் விசிலடித்தான் நரேந்திரன். வித்யாசாகர் சினிமா பத்திரிகைகளின் அட்டைகளிலும் பெண்கள் ஹாஸ்டல் சுவர்களிலும் மாறை திறந்து கொண்டு இழிப்பவன். மீட் நரேன் என்றார் ராமதாஸ். பைப்பை எடுத்து ஆஸ்திரேயில் கவிழ்த்து அதன் சாம்பலை உதிர்த்து கொண்டே. ஹலோ வித்யாசாகர். ஹலோ நரேந்திரன். சம்பிரதாய கைகுலுக்கல்கள், பார்வை பரிமாறல்கள், ஆரம்ப இடைவெளிகள். நரேன் என்று காலை பேப்பரில் முதல் பக்கத்தில் போட்டோ போட்டு நியூஸ் வந்ததே நிர்வாண அழகி பிரம் கூவத்திலிருந்து அள்ளி எடுத்து நம் சார்தான் அவளை கூவத்தில் தூக்கி போட்டிருக்கிறார். வாட் வாட் என்றான் நரேந்திரன். நாற்காலியிலிருந்து உத்தேசமாய் துள்ளி உடனே அடக்கி கொண்டான். உணர்ச்சி வசப்படாதே என்றிருக்கிறார் அவனுடைய குருநாதர் ராம்தாஸ் ஆரம்ப பாடங்களில். அந்த பெண் இவர் வீட்டில் தான் மண்டையை போட்டதாம். வித்யாசாகர் அந்த கடிதத்தை நரேந்திரனிடம் காட்டினார். வித்யாசாகர் நடுங்கும் விரல்களை சட்டைப்பையில் செலுத்தினான். எண்ணெயிலிருந்து வடையை கவ்வி எடுக்கிற மாதிரி எடுத்தான், நீட்டினான். நீட்டிய கை வெகுவாய் வியத்திருந்ததை நரேந்திரன் கவனித்தான். கடிதத்தை வாங்கி பிரித்தான். தமிழில் டைப் அடிக்கப்பட்டிருந்தது. சந்திப்பிழைகளை மறந்து
பார்த்தால் கடிதம் சொன்னது இதுதான். ரஞ்சனியின் பிணம் இப்போது போலீசார் கையில். போஸ்ட்மார்ட்டம் அவள் வயிற்றில் 90 நாள் வளர்ச்சியை பற்றி பேசும். காரணகத்தா யார் தேடுவார்கள்? நீ ரஞ்சனிக்கு எழுதிய கடிதங்கள் என் கையில், நாளும் நேரமும் குறித்து வர சொல்லி இருக்கிறாய். போலீசுக்கு இதைவிட சுலபமான கேஸ் கிடையாது. ரிசீவரை எடுத்து கீழே வைத்து விட்டால் என்னிடமிருந்து தப்ப முடியும் என்று எந்த முட்டாள் சொல்லிக் கொடுத்தான் உனக்கு? நாளைக்கு சனிக்கிழமை மாலை அபிராமபுரம் பிச்சைக்காரன் உன்னை சந்திக்க விரும்புகிறான். விஷயத்தோடு வா. தபாலில் வந்ததா என்று கேட்டான் நரேந்திரன். இல்லை, என் லெட்டர் பாக்ஸில் கிடந்தது. வித்யாசாகரின் குரலில் பீப்பாய் பீப்பாயாய் சோகம், துக்கம், பயம். ரஞ்சனி யார்? எதற்காக இத்தனை கடிதங்கள் எழுதினீர்கள்? வரச்சொன்னீர்கள்? என்ன செய்தீர்கள்? எப்படி இறந்தாள்? எக்ஸெட்ரா என்றான் நரேந்திரன் நாற்காலியை கொஞ்சம் திருப்பி போட்டு கொண்டு. வித்யாசாகர் இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லி முடித்தான். எங்களிடம் நீங்கள் எதையும் மறைக்கவில்லையே. சத்தியமாக இல்லை நரேன். ஈகிள்ஸை அமைப்பு பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். கடலின் மடியை கூட பார்த்து விடலாம், ஆனால் உங்கள் வாடிக்கையாளர்களின் ரகசியங்களை யாரும் பார்த்துவிட முடியாது என்று ஊர் சொல்கிறது. நம்பிக்கையோடுதான் வந்தேன். அந்த பெண்ணின் உடையெல்லாம் எங்கே? கோல்டு ஸ்டோரேஜில். போய் பார்ப்போமா என்று எழுந்தான் நரேந்திரன். குட் லக் டு யூ என்றார் ராம்தாஸ். வியர்வை வலுக்கையை இடது கையால் துடைத்து கொண்டே லிப்ட் வீட்டின் அடிவாரத்தில் போய் நின்றதும் வெளியே வந்து சாவி போட்டு பெரிய கோத்ரேஜ் கதவை திறந்தான். சுவிட்ச் அணைக்கப்பட்டிருந்ததில் குளுமை வெகுவாய் குறைந்திருந்தது. ஏதோ ஒரு பழைய வாடை வந்தது. தரையில் கொஞ்சம் போல ஈரம் சேர்ந்திருந்தது. நுழைந்தார்கள். அதோ என்று காட்டினான் வித்யாசாகர். அள்ளி போட்ட புடவை நனைந்திருந்தது. அதன் சிவப்பு சாயம் கொஞ்சம் இறங்கியிருந்தது. ரவிக்கையும் உள்பாவாடையும் பூவேலை பிராவும். இது என்ன? நரேந்திரன் குரல் கேட்டு வித்யாசாகரும் பார்த்தான். ரஞ்சனியை கிடத்தியிருந்த இடத்தில் அவளுடைய கைப்பை இருந்தது. மார்போடு அதை இறக்கி அணைத்து கொண்டு அவள் வீட்டுக்குள் நுழைந்த காட்சி மறுபடியும் நினைவுக்கு வந்தது. உடலை இழுத்து வந்த போது அதையும் கூட போட்டு எடுத்து வந்திருந்தான். ரஞ்சனி கொண்டு வந்த பை. அவளுடைய செருப்புகளை குப்பை தொட்டியில் எரிந்து விட்டேன். இதை மட்டும் இங்கே கொண்டு வந்து போட்டேன். பிரித்து பார்க்கவில்லை? இல்லை, பார்ப்போம். தோல் பையிலும் ஈரம் மசமசத்திருந்தது. சிப்புகளை இழுத்து திறந்தான் நரேந்திரன். குந்தி உட்கார்ந்து தரையில் கவிழ்த்தான். உள்ளங்கை அகல பூ போட்ட கைக்குட்டைகள், நிறைய சில்லறை, 2 10 ரூபாய்கள், மாதத்து 3 நாள் கற்பு சமாச்சாரங்கள், லிப்ஸ்டிக், ஒரு டம்ளரில் வாயளவிற்கு கை கண்ணாடி, இன்னும் நிறைய பெண் இத்தியாதிகள். நரேந்திரனின் கவனம் வேறு விஷயத்தில் பதிந்திருந்தது. அரை விரல் நீளத்திற்கு ஒரு விளையாட்டு கார் பொம்மை கவிழ்ந்திருந்தது. எடுத்தான். மேட் இன் பிரான்ஸ் கார், குட்டி குட்டி சக்கரங்கள், கதவு திறப்புகள், நகம் சைஸுக்கு உட்கார சீட்டுகள். ஆச்சரியமாயிருந்தது அதன் அழகு அமைப்பு. அதன் அடிவயிற்றில் SB என்று 2 ஆங்கில எழுத்துக்கள் கீறப்பட்டிருந்தன. அதன் சிகப்பு ஒளிர்ந்தது. என்ன அது என்றான் வித்யாசாகர். ஏதாவது குழந்தைகளுக்காக வாங்கியிருப்பாள். நரேந்திரன் தோல் பைக்குள் கையை விட்டு துளாவினான். தரையில் விழாமல் ஏதாவது உள்ளேயே சிக்கி இருக்கிறதா என்று பார்க்க இருந்தது. மெல்ல இரு விரல்களால் பற்றி வெளியே எடுத்தான். பாதி சிகரெட் சைஸுக்கு ஒரு பாட்டில். ரப்பர் மூடி மருந்து குப்பி மாதிரி இருந்தது. அதன் கனமான கண்ணாடி அடிப்படையில் பச்சையான ஒரு திரவத்தின் 4-5 கடைசி சொட்டுக்கள் துளித்துளி முத்துக்கள். நரேந்திரன் அந்த ரப்பர் மூடியை ஆராய்ந்தான். ஊசி செருகி எடுத்த தழும்பு இருந்தது. இங்கேதான் என் வேலை ஆரம்பம் என்றாள். அந்த பொம்மைக்காரையும் அந்த பாட்டிலையும் பேண்ட் பாக்கெட்டுகளில் செருகி கொண்டாள். ரஞ்சனியை அங்கே இருந்து அகற்றி போனீர்களே, அப்பொழுது அவளை சரியாக பார்த்தீர்களா? பார்த்தேன் என்றான் வித்யாசாகர். உடைகளை கலற்றிய பின் என்று முனகல் வந்தது. அவள் தொடைகளிலும் புஜங்களிலும் ஊசி குத்திய அடையாளம் இருந்ததா? நிறைய இருந்தது. கொசு கடித்த மாதிரி புட்டு பொட்டாய் தடித்திருந்தது. இந்த பாட்டிலில் என்ன இருக்கிறது என்று தெரிகிறதா? என்ன? அந்த பரிசோதனைகளை எனக்கு ரகசியமாய் செய்து தரும் சாந்தாராம் நாளைக்கு சொல்லிவிடுவான் என்றான் நரேந்திரன் நிறைய கனவுகளுடன். 5. நரேந்திரன் தெருவில் நுழையும் முன்பே வைஜெயந்தி வாசலில் வந்து காத்திருந்தாள். அவன் புல்லட்டை நிறுத்தி வலதுகாலை ஊற்றிய நேரம் அவள் பின்சீட்டில் ஆரோகணித்திருந்தாள். நரேந்திரன் கியரை தட்டினான். புல்லட் பணக்கல் பார்க்கை நெருக்கும் வரை வைஜெயந்தி பேசவே இல்லை. புல்லட்டை நடைபாதை ஓரமாய் பார்க் செய்தான்.
இறங்கு. எதற்கு? வைஜெயந்தியின் குரலில் சீரல் இருந்தது. எனக்கு தாகமாயிருக்கிறது, ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடப் போகிறேன். ஹை என்று வைஜெயந்தி குதித்து இறங்கினாள். இவர்களை பார்த்ததும் இரண்டு கோட்களை நிரப்பிக் கொண்டிருந்தான் கடைக்காரன். வைஜெயந்தி கைக்கு ஒன்றாய் வாங்கி கொண்டாள். நரேந்திரன் இடுப்பில் கையை ஊற்றிக்கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். நேற்று என்ன சாதித்தாய் என்று சொல்லவில்லையே என்றாள் வைஜெயந்தி நாவின் நுனியில் ஐஸ்கிரீம் முகட்டை தொட்டு. வித்யாசாகரை உனக்கு தெரியுமா வைஜெயந்தி? வித்யாசாகர்? யூ மீன் ஹிம்? அவள் சுட்டிக்காட்டிய இடத்தில் போஸ்டரில் கிழிந்தது போக மிச்சத்தில் வித்யாசாகர் அகட்டிய மலையாள கால்களுக்கு நடுவில் படுத்துக்கொண்டு ராஜ உடையில் சிரித்தான். எஸ், அவனேதான் என்று ஆரம்பித்து அத்தனையும் சொல்லி முடிக்கையில் வைஜெயந்தி இரண்டு ஐஸ்கிரீம்களையும் மாற்றி மாற்றி தீர்த்து விட்டிருந்தாள். இப்போது வித்யாசாகரை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோமா என்றாள் வைஜெயந்தி கைகளை கைக்குட்டையில் துடைத்து கொண்டு. முகத்தில் நிறைய சந்தோஷ எதிர்பார்ப்பு. சாந்தாராம் சாந்தாராம் என்று நமக்கு ஒரு நண்பன் இருக்கிறாடே, நினைவிருக்கிறதா? இப்பொழுது அவனைத்தான் பார்க்க போகிறோம். கிளம்பு. புல்லட் மறுபடியும் சீறி புறப்பட்டது. வைஜெயந்தி நரேந்திரன் முதுகில் பள்ளம் தோண்டினான். சாந்தாராம் வீடு ராயப்பேட்டையில் மீன் மார்க்கெட் சந்து ஒன்றில் இருந்தது. இரண்டு ரிக்ஷாக்காரர்களிடம் வம்சத்திற்கும் சாபம் வாங்கி கொண்டு நரேந்திரன் புல்லட்டை ஒரு நிறுத்தத்திற்கு கொண்டு வந்தான். வாசலில் சில பையன்கள் பம்பரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். சாட்டையை பிடிப்பதா நழுவுகிற டிராயரை பிடிப்பதா என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த பையன் எங்க சாந்தா மாமாவை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க என்று சங்கு ஊதி கொண்டே உள்ளே ஓடினான். சாந்தாராம் வாசலறையில் உலர்ந்திருந்த ஈரத்துணியை அவசரமாய் குறுக்கு கம்பத்தில் இருந்து விளக்கினான். வா நரேன். வாங்க வைஜெயந்தி. பஸ்ஸுக்கு நேரமாகிவிட்டதா சாந்தாராம்? நரேந்திரன் உட்காராமல் கேட்டான். என்ன விஷயம் சொல்றேன்? பஸ் இல்லை, சைக்கிள் வைத்திருக்கிறேன். நரேந்திரன் பையில் இருந்து அந்த பாட்டிலை எடுத்து அவனிடம் நீட்டினான். என்னுடைய யூகம், இதில் ஏதோ போதை மருந்து இருக்கிறது. எதற்கும் நீ செய்துவிடு சாந்தா. சாந்தாராம் அதை வாங்கி கொண்டான். அவனுடைய மனைவி சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தாள், புன்னகைத்தாள், காணாமல் போனாள். சாயந்திரம் சொல்கிறேன் என்றான் சாந்தாராம். 4.5 அடி உயரத்திற்கு கொஞ்சம் அதிக பர்மன். தலையில் முடி பாதி காணாமல் போயிருந்தது. முழுக்கைக்கு அதிகமாகவே நீலச்சட்டையில் கைகள் புடலங்காய்களாய் தூங்கின. அவன் மனைவி இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் ஏதோ பிரவுன் திரவம் கொண்டு வருவதை பார்த்ததும் நரேந்திரன் அவசரமாய் எழுந்தான். நாங்கள் கிளம்புகிறோம் சாந்தா, மாலை சந்திப்போம். ராம்தாஸ் மதிய சாப்பாட்டிற்கு பிறகு மேஜையில் கால்களை தூக்கி போட்டு கொண்டு அரை மணி நேரம் கண்களை மூடுவதுண்டு. அப்படி மூடிவிட்டால் அவரை எழுப்புவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் மணியடித்து நான் தயார் என்று சொல்லும் வரைக்கும் ராஷ்டிரபதி வந்தால் கூட வாசலில் காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நரேந்திரனும் வைஜெயந்தியும் காத்திருந்தார்கள். உனக்கு என்ன தோன்றுகிறது நரேன்? எழுந்து வந்து உன் கண்ணத்தை பிடித்து அழுத்தி கடித்து இடுப்பில் கை வைத்து, ஐயோ ஸ்டாப் இட், நான் கேட்டது வித்யாசாகர் விவகாரம் பற்றி அவ்வளவுதானா என்று நரேந்திரன் முகத்தில் காற்றிறக்கி கொண்டான். வித்யாசாகர் சொல்லாமல் விட்டது ஏதாவது இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நரேன். போலீஸ் புத்தி. போலீஸ் என்றதும் நினைவுக்கு வருகிறது. கூவத்தில் கிடைத்த பிணம் அழகி பிணம் பற்றி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துவிட்டதா நரேன்? வந்திருக்க வேண்டும். நாம் இன்ட்ரெஸ்ட் காட்டினால் போலீஸ் ஆச்சரியப்படலாம். அனாதை பிணத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். எனவே நான் நேரடியாக இறங்கவில்லை. ராம்தாஸ் வாங்கி வைத்திருப்பார், பார்க்க வேண்டும். செத்து போனவளுக்கும் வித்யாசாகருக்கும் சம்பந்தப்படுத்த ஏதாவது விஷயங்கள் பாட்டி இருக்குமா நரேன்? சந்தேகம். வித்யாசாகர் முட்டாள்தனமாய் நடந்து கொண்டாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு தடயங்களை விளக்கிவிட்டான். அவனே ஏன் செய்திருக்க கூடாது? ஏன் கூடாது என்றான் நரேந்திரன். ஒரு விஷயம் உதைக்கிறது. ஈகிள்ஸை பற்றி அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தால் தானே வழியே இங்கே வரமாட்டான். கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்க நமக்கு எத்தனை நேரமாக போகிறது? அது தாஸ் யாரிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார் என்பதை பொறுத்திருக்கிறது என்று குரல் வந்தது. ஜான் சுந்தர் தன் கரிய உருவத்தை வெள்ளை உடை போட்டு இன்னும் கருப்பாக்கியிருந்தான். பிரஸ்பீஸை சோர்ந்திருந்தது. வாடா என் துப்பறியும் திலகமே என்றான் நரேந்திரன். ராம்தாஸ் ஒரு நரி என்றான் ஜான் சுந்தர் நெருங்கி வந்து. வாட் என்றாள் வைஜெயந்தி கண்களை அதிர்ச்சியால் பாயகலத்திற்கு விரித்து.
ஆமாம் பாரே, நான்கு பேரில் மூன்று பேர் வெயிலில் அலைகிறோம். கம்பெனி கபடியா ஏறி இறங்கி செக்யூரிட்டி ஆள் வேண்டுமா என்று கேட்கிறோம். ஏதோ ஒரு கிளவியின் தொலைந்து போன நாயை தேடிக்கொண்டு குப்பை மேட்டிலும் கூவம் நதியிலும் புகுந்து புறப்படுகிறோம். நாலாவதாய் ஒரு ஆள் தண்டச்சம்பளம் வாங்கி கொண்டு மெட்ராஸிலேயே அழகான பெண்ணை பில்லியனில் வைத்துக் கொண்டு ஐஸ்கிரீம் பார்லர், மூன்று நட்சத்திர ஹோட்டல், பீச் சினிமா என்று ஜாலியாய் சுற்றிவிட்டு அவளுக்கும் சேர்த்து சம்பளம் வாங்குகிறார். எத்தனை ஓரவஞ்சனை ராமதாசுக்கு! வைஜெய்தி வாய்விட்டு சிரித்தாள். நரேந்திரன் புன்னகையோடு நிறுத்தி கொண்டாள். டிரக் என்று மின்சாரமணி அழைத்தது. முதலாளி தூக்கம் கலைந்து விட்டது என்று நரேந்திரன் எழுந்து கொண்டான். ராம்தாஸ் நேரடியாய் விஷயத்துக்கு வந்தார். அந்த பெண்ணின் வயிற்றில் 70 நாள் பிண்டம் இருந்ததாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது. இன்னொரு ஆச்சரியமும் இருக்கிறது, படித்துப்பார் என்று அவர் நீட்டிய பேப்பரை நரேந்திரன் வாங்கினான். போன் வழியே கேட்டு குறித்த மாதிரி வார்த்தைகள் கிறுக்கப்பட்டிருந்தன. ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் டியூ டு டயாபிரமேட்டிக் பாராலிசிஸ். இன்னும் கீழே படித்தான். ஏ ஸ்ட்ராங் ட்ரேஸ் ஆஃப் மார்பின் பாய்சனஸ். விஷம் என்றார் ராமதாஸ் அழுத்தமாக. அந்த பெண் இறந்தது விஷத்தால் தான், மிக கொடிய ஆனால் தாமதமான விஷத்தால் என்கிறார் பாண்டியன். வித்யாசாகருக்கும் அந்த விஷத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா பார் நரேந்திரன். எஸ் தாஸ், ஆனால் விஷம் எங்கே இருந்து வந்தது? ஐ ஹாவ் அன் ஐடியா. அப்புறம் போலீஸுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கிறது நரேன். என்ன தாஸ்? கூவத்தில் பாடியை கொண்டு வந்து போட்டது ஒரு முஸ்லீம் என்று யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அம்பாசிடர் கார் என்று தகவல் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல வேளை கார் நம்பரை யாரும் கவனிக்கவில்லை. வித்யாசாகர் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கிறான். நான் எச்சரிக்கை செய்கிறேன் தாஸ் பைதிபை. அவனிடமிருந்து போன் வந்தது. இன்று சாயந்தரம் அவன் அந்த பிச்சைக்காரனை பார்க்க போகிறானாம். நானும் போகிறேன் தாஸ். சீக்கிரம் முடியினரே, நீ சுறுசுறுப்பாய் செயல்பட்டு வெகு நாளாயிற்று என்றார் ராம்தாஸ் பைப்பையும் நெருப்பையும் பெட்டியையும் எடுத்துக்கொண்டு. வித்யாசாகர் ஸ்போர்ட்ஸ் பனியன் அணிந்திருந்தான். ஜீன்ஸ் தொடைகளை அழித்து பிடித்தது. போட்டிருந்த சென்ட் அரையெங்கும் ஆக்கிரமித்திருந்தது. முகம் வியத்திருந்தது. வேண்டாம் நரேந்திரன், எனக்கு பயமா இருக்கிறது என்றான் மறுபடியும். பயப்படுவது ஆண்களுக்கு அழகல்ல நண்பரே. எனக்கு பதிலாக நீங்கள் காரில் போவதால் என்ன லாபம் நரேந்திரன்? அவனுக்கு இதுவரை உங்கள் உதவியை நான் கேட்டிருப்பதே தெரியாமல் இருக்கும். அனாவசியமாய் அவனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாமே. சம்பளம் கொடுத்த பிறகு கவலைப்பட நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சொன்னபடி கேட்க நீங்கள் இருக்கிறீர்கள் வித்யாசாகர். கார் சாவியை கொடுங்கள். சரி, இரண்டு பேருவாய் போவோம் என்றான் விட்டு கொடுக்காமல். நரேந்திரன் யோசித்தான். சரி என்றான். ஆனால் நான் தான் ஓட்டுவேன். பின் சீட்டில் வித்யாசாகர் படுத்து கொண்டான். நரேந்திரன் காரை தண்ணீரை பீச்சிய மாதிரி எடுத்தான். அபிராமபுரம் ஏதோ மாரியம்மன் கோவில். லவுட் ஸ்பீக்கர்கள் பச்சான் மாமன் பாடல்களை துப்பிக் கொண்டிருக்க மூன்றாவது தெருவில் கார் நுழைந்தது. இங்கேதான் நிறுத்துங்கள். ஜன்னல் வழியே ஒட்டி கொண்டு பார்த்த வித்யாசாகர் மறுபடி உடம்பை பின் சீட்டில் நீட்டிக்கொண்டான். காரை நிறுத்திவிட்டு பார்க்கிங் லைட்டுகளை மட்டும் போட்டுக்கொண்டு நரேந்திரன் காத்திருந்தான். 5 நிமிடத்திற்கு பிறகு பக்கத்தில் நிழல் விழுந்தது. காருக்கு வெளியே போர்வை போர்த்திய தாடி பிச்சைக்காரன் ஒருவன் கையில் துப்பாக்கியோடு நின்றான். விளையாட்டுக்கள் வேண்டாம் நரேந்திரன், பிச்சையை ஒழுங்காய்ப்போடு. சற்றும் எதிர்பாராததில் நரேந்திரன் சற்றே அசந்தான். அடுத்த 10வது நொடி கார்கதவை வேகமாக தள்ளி திறந்தான். கதவு பிச்சைக்காரன் மீது புயலடித்த மாதிரி தாக்கியது. அதே சமயம் நரேந்திரன் குனிந்து வெளியே தரையில் உருண்டான். எம்பி பிச்சைக்காரனின் கருப்பு பொறுவையை இழுத்தான். அவன் நரேந்திரன் மீது எருமை மாடு மாதிரி விழுந்தான். துப்பாக்கியை திருப்பி பிடித்து ஓங்கினான். நரேந்திரன் அந்த அடி தவித்து பிச்சைக்காரனின் தாடியை பற்றி இழுத்தான். அது கையோடு வந்தது. நரேந்திரன் கால்களை தரையில் உதைத்து துள்ளி எழுந்தான். தாடி இழந்த எதிரி அவசரமாய் போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டான். கடமும் வீண் செய்யாமல் வலது காலை வீசின மாதிரி நரேந்திரனின் வயிற்றில் செலுத்தினான். நரேந்திரன் காலையிலிருந்து சாப்பிட்டு ஜீரணமாகாத சமாச்சாரங்கள் அவசர விகிதங்களில் கலங்கின, கலந்தன, குழம்பின. உலக்கையால் இடித்த மாதிரி இருந்தது. நரேந்திரன் அதன்
வேகத்தில் மல்லாக்க விழுந்தான். வித்யாசாகர் மூளையில் விளக்குகள் எரிந்து அவன் கதவை திறந்து கொண்டு இறங்கினான். எதிரி கையை வேகமாய் வீசினான். அவன் கையில் பிடித்திருந்த துப்பாக்கியின் வலுவான பின்பக்கம் வித்யாசாகரின் வலது காதருகே சுத்தியல் மாதிரி இறங்கியது. வித்யாசாகர் ரிப்பன் மாதிரி சுருண்டு விழுந்தான். நரேந்திரன் சுதாரித்து எழுந்திருக்கும் முன் எதிரி முதுகை காட்டியிருந்தான். ஒரு வேங்கையின் வேகத்தோடு அந்த சந்தில் புகுந்து ஓடினான். நரேந்திரன் துரத்தினான். இடைவெளி அகன்றிருந்தது. எதிரி குருட்டு உடை வந்ததும் காம்பவுண்ட் சுவர் ஏறி அந்த பக்கம் குதித்தான். ஒரு மோட்டார் சைக்கிள் புறப்படும் சத்தம் கேட்டது. நரேந்திரன் நின்றான். வயிற்று தசைகள் இன்னும் அலறி கொண்டிருந்தன. முழங்கால் அருகே பாயிண்ட் தோய்ந்திருந்தது. திரும்பினான். காரை நோக்கி நடந்தான். வித்யாசாகர் விழுந்திருந்த இடத்தில் நான்கைந்து முகங்கள் சேர்ந்திருந்தன. வித்யாசாகர் டா டோய். நரேந்திரன் அவசரமாக நெருங்கி அவனை அள்ளினான். என்ன சார் ஆச்சு? சூட்டிகா சார். ஆமாம் என்றான் நரேந்திரன். வித்யாசாகரை காருக்குள் திணித்து கொண்டே ஆர் சார் ஹீரோயின் காருக்குள் 12 வயது எட்டி பார்த்தது. கே பி சுந்தராம்பாள் என்றான் நரேந்திரன் கியரை பொறித்து கொண்டே. 3வது முறையாய் கார்க்கை நீக்கி கோப்பையை நிரப்பி நரேந்திரனிடம் நீட்டினான் வித்யாசாகர். நரேந்திரன் கோப்பையை வாங்கி கீழே வைத்தான். நான் குடிப்பதில்லை வித்யாசாகர். எத்தனை முறை சொல்வது? அதனால்தான் யோசனைகள் வருவதில்லை நரேந்திரன். நான் சொல்லியும் கேட்காமல் அபிராமபுரம் வந்தீர்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று? அவன் போலீஸிற்கு போன் செய்து என்னை பற்றிய விவரங்களை கொடுக்கப் போகிறான். ஸ்டுடியோவில் பேசுபவன் கோர்ட்டில் போய் நிற்கப் போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் போலீஸை நாடி போக மாட்டான். அங்கே போய் சொன்னால் அவனுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. உங்களை விட சிறந்த வள்ளல் அவனுக்கு கிடைக்க மாட்டான். நினைத்து கொண்ட மாதிரி டெலிபோன் அலறியது. வித்யாசாகர் பதறி எழுந்தான். கண்ணாடி கோப்பை கையில் இருந்து உருண்டு கார்பெட்டில் கவிழ்ந்தது. பிராந்தி மேகங்களாய் ஊறி பரவியது. ஹலோ என்றான் வித்யாசாகர். அவசரமாய் ரிசீவரின் வாயை பொத்தினான். அவன்தான் என்றான் ரகசியமாய். உங்களுடன் பேச வேண்டுமாம். நரேந்திரன் ரிசீவரை வாங்கி கொண்டான். ஹலோ பிரதர் என்றது எதிர்முடை கரகரப்பு. 24 மணி நேரம் தருகிறேன். நீயும் உன் கழுகு பரம்பரையும் விலகுகிறீர்கள். இல்லையென்றால் விளைவுகள் விபரீதமாயிருக்கும். ஒரு கொலை பற்றி உனக்கு விவரங்கள் தெரிந்திருந்தும் போலீசிடமிருந்து மறைப்பது எத்தனை தவறு என்று உனக்கு தெரியும். ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் உன்னை அள்ளி செல்ல போலீஸ் ஆவலோடு காத்திருக்கிறது. அப்புறம் உன் இஷ்டம். ரிசீவர் சவமானது. நரேந்திரன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ரிசீவரை அதன் இடத்தில் வைத்தான். என்ன ஆயிற்று? வித்யாசாகரின் முகத்தில் வானளவு சந்தேகம், கடலளவு அச்சம். பயப்பட ஒன்றுமில்லை. அவனுக்காக தயார் செய்த பணத்தை பத்திரப்படுத்துங்கள் வித்யாசாகர். அவன் மறுபடி தொடர்பு கொள்வான். அபிராமபுரம் இல்லாத ஒரு இடத்திற்கு கூப்பிடுவான். இதுவானாலும் எனக்கு தகவல் கொடுத்துவிட்டு செய்யுங்கள். நரேந்திரன் கிளம்புவதற்காக எழுந்தான். எழுந்த நேரம் டிக் டடங் என்று அழைப்பு மணி. ஓகி அறைந்த மாதிரி வித்யாசாகர் விழுத்தான். யார் என்று பார்க்கட்டுமா? நரேந்திரன் சென்று கதவை திறந்தான். ஜிவ்வென்று உணர்ச்சிகள் அலைந்தோடின. எதிரே வெகு அழகாய் ஒரு நின்றிருந்தாள். பார்த்து கொண்டிருந்த சினிமா திரையிலிருந்து நேரே இறங்கி வந்த மாதிரி இருந்தாள். நரேந்திரனை பார்த்து சற்றே குழம்பினாள். கையிடுக்கில் தமிழ் தினசரி கசங்கி இருந்தது. வித்யாசாகர் உள்ளே இருக்கிறார். அவன் விலகியதும் அவள் துள்ளி கொண்டு உள்ளே ஓடினாள். அவசர மின்னல் மாதிரி சால்வார் கமிசுக்கு மேல் கழுத்தில் போர்த்தியிருந்த மெல்லிய வளைத்துடி மிதந்து நரேந்திரனின் முகத்தை தழுவிவிட்டு போனது. வா காமினி என்றான் வித்யாசாகர். வித்யா, உன்னிடம் நான் அவசரமாக பேச வந்தேன் என்றாள் காபினி. நரேந்திரனை சந்தேகமாக பார்த்து கொண்டேன். சொல் காபினி என்றாள் வித்யாசாகர். யார் இந்த ஆள்? நரேந்திரன், என் நண்பன். நான் பேச வந்தது முக்கியமான விஷயம் வித்யா. நாம் தனியே பேச வேண்டும். நரேந்திரன் இருப்பதால் தப்பில்லை. எதை பற்றி பேசினாலும் அன்றைக்கு அப்பாசிடர் காரில் முஸ்லீம் வேசத்தோடு எனக்கு லிப்ட் கொடுத்தாயே, அதை பற்றி பேசினாலும். எதிர்பார்த்த உடன் விளைவு வித்யாசாகரிடமிருந்து வந்தது. கழுத்தை வெட்டி நிமிர்ந்தான். நரேந்திரன் சுவாரஸ்யத்தோடு பார்த்தான். பரவாயில்லையா? காமினியின் சிரிப்பில் எல்லல் தாளித்திருந்தது. நரேந்திரன் யாரென்று நான் சரியாக அறிமுகம் செய்யவில்லை காமினி. ஈகிள்ஸை என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? கேள்விப்பட்டிருக்கிறேனாவா? காமினி கண்களை அகல விரித்தாள். ஜனார்த்தனம் விவகாரத்தில் இவர்தானே? மை காட், அந்த நரேந்திரனா இது? அதே, அடியேன் தான் என்றான் நரேந்திரன். நாடக பாணியில் இடுப்பு வரை குடிது. நைஸ் டு பீட் யூ என்று காமினி கையை நீட்டினாள். நரேந்திரன் அந்த கையை பற்றி குலுக்கினான். அந்த திரட்சியான கையில் போடபோது புருவங்கள் முடிச்சிட்டன.
என்ன பார்த்தாய் அந்த அம்பாசிடரில் என்று கேட்டான் நரேந்திரன். காமினி வித்யாசாகர் பக்கம் பார்த்து கொண்டாள். வித்யாசாகரை பார்த்தேன், அவன் அவசரமாய் டிக்கியை மூடும் போது வந்தேன். முஸ்லீம் டிரஸ் சூட்டிங்கிற்கு என்று சொன்னதாய் ஞாபகம். இன்றைக்குத்தான் பேப்பரில் எதேச்சையாய் பார்த்தேன். அந்த கூவம் பிணம் கேஸில் அம்பாசிடரையும் முஸ்லீமையும் தேடுகிறார்கள் என்று. வித்யா நீ கோ டு ஹெல் என்று வித்யாசாகர் திடீரென்று இறைந்தான். நான் தான் அந்த பெண்ணை கொன்றேன் என்று உன்னிடம் சாட்சி இருக்கிறதா மிஸ்டர் வித்யாசாகர் என்று நரேந்திரன் எழுந்து போய் அவனை சமாதானம் செய்தான். நீங்கள் அதிகம் குடித்திருக்கிறீர்கள், பேசாமல் போய் ஓய்விடுங்கள். காமினி நீ கிளம்பு என்று அவள் அருகே வந்து எழுப்பினான். பேப்பரில் அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து வித்யாசாகருக்கு மூடு சரியில்லை. அனாவசியமாய் தன்னை யாராவது சந்தேகப்படுவார்களோ என்ற பயம் அது கோபமாய் மாறுகிறது. அவன் பேரில் தப்பில்லை என்றால் உங்களை ஏன் அழைக்கிறான் என்றாள் காமினி சூடாக. முகத்தில் பொட்டு பொட்டாய் வியத்திருந்தது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய அவனுக்கிருக்கும் வேறு சில பிரச்சனைகளை கவனித்துக் கொள்ள. முதலில் நீ கிளம்பு, வா வாசல் வரை நான் வருகிறேன் என்று அவள் கையை பற்றி எழுப்பினான் நரேந்திரன். அவளை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு மறுபடி உள்ளே வந்த போது வித்யாசாகர் ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு வெளியே வெறித்து கொண்டிருந்தான். வித்யாசாகர் நரேந்திரனும் உரிமையில் இறங்கினான். உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். என்ன? காமினியை நீ எத்தனை தூரம் அறிவாய்? அதற்கென்ன இப்போது அவளோடு நெருங்கி பழகி இருக்கிறாயா? ஐ மீன் அவளுடன் அந்தரங்கமாக சேர்ந்து படித்திருக்கிறோமா என்று கேட்கிறாய் நரேந்திரன்? ஆன்சர் இஸ் எஸ். போதுவா? நரேந்திரன் வித்யாசாகரை நெருங்கி வந்தான். அவளுடைய உடம்பில் ஏதாவது வித்தியாசமாய் பார்த்திருக்கிறாயா வித்யா? வித்தியாசமாக என்றால்? அவள் கையை பார்த்தேன் வித்யா, இவளும் ஊசி போட்டுக் கொள்கிறாள் போலிருக்கிறது. இரண்டு மூன்று கருத்த புள்ளிகளை பார்த்தேன். வித்யாசாகர் நாட்டிய அபிநயம் மாதிரி துள்ளி திரும்பினான். எஸ், அவள் தொடைகளில் கூட அந்த அடையாளம் பார்த்திருக்கிறேன். கொசுக்கடி என்று ஒரு முறை சொன்னாள். தட்ஸ் குட் என்றான் நரேந்திரன். எங்கே இருந்து ஆரம்பிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். நவ் ஐ காட் மை பிரேக். அத்தியாயம் ஆறு. வைஜெயந்தி இன்றைக்கு இரட்டை பிண்டல் போட்டிருந்தாள். அரக்கு நிற சிஃபான் புடவையில் சம்மந்தமில்லாமல் மஞ்சள் பூக்கள் சிரித்தன. ஒற்றைச்சரம் மல்லிகையில் இந்த பிண்டலுக்கும் அந்த பிண்டலுக்கும் நடுவே தொங்குபாலம். பெரிதாய் தீட்டிய மை விளிம்புகள், கன்னத்தில் ரூஜ் ஏற்றல்கள். யூ லுக் கார்ஜியஸ் என்றான் நரேந்திரன் சினிமா விளம்பரத்தில் பார்த்த அதே பாணியில். எதற்காக என்னை கூடுதலாய் அலங்காரம் செய்ய சொன்னாய் நரேன்? நாம் ஷூட்டிங் பார்க்க போனாலும் போகலாம். சான்ஸ் கிடைத்தால் உன்னையும் எந்த ப்ரொடியூசர் தலையிலாவது விற்றுவிடலாமே என்றுதான். வண்டி இப்போது நேரே மாம்பழம் போகிறது. அங்கே ஒரு காலடியில் காமினியின் வீட்டு கதவை தட்டுகிறோம். காமினிதான் கதவை திறந்தாள். ஹலோ நரேந்திரன் என்று முகத்தில் சிரிப்பு வழிந்தது. வெல்கம் வெல்கம், இது என் அழகான அசிஸ்டன்ட் வைஜெயந்தி. ஓ வெல்கம் என்றாள் காமினி வைஜெயந்தியின் கைகளை பற்றி கொண்டு. நுழைந்த ஹால் பெரிதாயிருந்தது. இரண்டு மூன்றாள் சோபா, நடுவே டீபாய், வார மாத சினிமா பத்திரிகைகள், கண்ணாடி ஷோகேஸில் மூன்று நூறு நாள் கேடயங்கள், இரண்டொரு அவுட்டோர் புகைப்படங்கள். நெருங்கி நின்று வைஜெயந்தி ஆராய்ந்தாள். வித்யாசாகருடன் அவன் இடுப்பு வளைந்திருந்த படத்திற்கு பின்னால் வைஜெயந்தியின் பார்வை நின்றது. சிவப்பு நிறத்தில் அந்த சின்னஞ்சிறு கார் ரஞ்சனியின் கைப்பையில் இருந்து கிடைத்த அதே மாதிரி மும்பை கார். விஷயம் இத்தனை சுலபமாயிருக்கும் என்று கடவுளும் நினைக்கவில்லை. நரேன் இந்த போட்டோவை பாருங்களேன், காமினி எத்தனை அழகாயிருக்கிறாள். ஆமாம் என்றான் நரேந்திரன். நினைத்து கொண்ட மாதிரி வைஜெயந்தி காமினியை பார்த்து திரும்பினாள். பாத்ரூம் எங்கே இருக்கிறது? இப்படி வாருங்கள். இருவரும் திரையின் பின் மறைந்ததும் நரேந்திரன் சுறுசுறுப்பானான். அதேதானா என்றாள் வைஜெயந்தி காற்றில் அலையும் தாவடியை இழுத்து இடுப்பில் சிறுகிக் கொண்டு. அதே என்றான் நரேந்திரன். சாலையில் பார்வை பதித்து அதே மாதிரி சின்ன தள்ளு கதவுகள், குட்டி சீட்டுகள், அடிவயிற்றில் எஸ்பி இன்சியல்கள். அதற்கும் ஊசிக்கும் சம்பந்தம் இருக்கு என்கிறீர்களா? 100%. ஆபீஸ் போகும் வழியில் சாந்தாராமை பார்த்து விடுவோம். வீட்டிலா? கடற்கரை சாலை ஆபீஸில் என்றான் நரேந்திரன் வைஜெயந்தியின் அண்மையை சுகமாய் சுவாசித்துக் கொண்டு. சாந்தாராம் அவர்களோடு இரண்டு மாடி இறங்கி வந்து சுயவேலை பட்டதாரிகளிடம் காஃபி வாங்கி குடித்துவிட்டு துண்டு பேப்பரை நீட்டினான். என்னென்னவோ கிறுக்கி இருந்தது. பிஎம் ரிப்போர்ட் போல. விஷயத்தை சொல்லு என்றான் நரேந்திரன்.
மிக கொடிய விஷயம் நீ கொடுத்தது தரித்திரன் என்றான் சாந்தாராம். ஊசி மூலம் உடம்பில் 6 மில்லிகிராம் செலுத்தினால் போதும், ஆல் க்ளோஸ். ஆனால் ஒரு விசித்திரம், விஷம் உடனே வேலை செய்யாது, செலுத்திய பின் 2 அல்லது 2.5 மணி நேரத்தில் கைவரிசையை காட்டும், தலை சுற்றும், மயக்கம் வரும், எல்லாம் 2 நிமிஷத்தில் உச்சத்தை அடைய கப் மூச்சு நின்றுவிடும். பாட்டிலை பார்த்தால் ஏதோ வெளிநாட்டு கைங்கரியம் மாதிரி தெரிகிறது. நெக்ஸ்ட் என்றாள் வைஜெயந்தி. மூக்குடைந்த காப்பி கோப்பையை இளைஞர்களிடம் திருப்பி கொடுத்து கொண்டே, ஜான் சுந்தருக்கு கொஞ்சம் வேலை வைக்கப் போகிறேன் என்றான் நரேந்திரன். என்ன வேலை என்றான் ஜான் சுந்தர். நரேந்திரனின் சக உளவாளி. யாருடைய பாத்ரூமை வேவு பார்க்க வேண்டும்? காமினி என்றான் நரேந்திரன். இதில் அவள் முகவரி இருக்கிறது. வெளிச்சம் இருந்தால் தான் அவள் நிழல் தொடரும், இருட்டானால் கூட நீ தொடர்கிறாய். என்ன செய்கிறாள், எங்கே போகிறாள், யாரை பார்க்கிறாள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதை பார், காமினி ஊசி பழக்கத்திற்கு அடிமை, இறந்து போன சந்தேக ரஞ்சனியும் அடிமை, இருவரிடமும் இந்த பொம்மை கார். எனவே காமினி இந்த காரை எடுத்து எப்படி பயன்படுத்துகிறாள் என்பதை ஆராயத்தான் நீ. இந்த ஜாக்கிரதை, இந்த கார் முழுதாக எனக்கு மறுபடி வேண்டும். பூ அவ்வளவுதானா என்று எழுந்தான் ஜான் சுந்தர். நாம் என்ன செய்கிறோம் என்றாள் வைஜெயந்தி. ரஜினி ராமதுரை என்று ஒரு பெயர் சொன்னதாய் வித்யாசாகர் சொன்னானே, யார் அந்த ராமதுரை என்று தேடிப்போகிறோம் என்றான் நரேந்திரன். ஜான் சுந்தர் சூவுக்குள் புகுந்து அவஸ்தை செய்த கட்டரும்பை தேடி பிடித்து தேய்த்தான். 2 நாட்களாய் காமினியை கண்காணித்ததன் பலன் பூஜ்யமே. கம்பெனி கார்களில் ஏறி ஷூட்டிங்கிற்கு போவாள், திரும்பி வருவாள். சில சமயம் யாராவது ஒருவன் அவளோடு சேர்ந்து உள்ளே போவான். 3-4 மணி நேரம் கழித்து களைப்பாய் வெளியே வருவான். அவ்வளவுதான். ஜான் சுந்தர் நின்ற இடத்திலிருந்து காமினியின் வீடும் அவள் வெளியே வரும் வழியும் வெகு துல்லியமாய் தெரிந்தன. அதற்காகவே அந்த இடத்தை தேர்வு செய்திருந்தான். ஒவ்வொரு பிளாட்காரரும் குப்பைகளையும் அழுகிய முட்டைகளையும் கொண்டு வந்து சரிக்கும் குப்பை தொட்டி வெகு அருகே இருந்தது. அதிலிருந்து கிளம்பிய கதம்பமான நாசி வாசனை அவனுடைய நுரையீரல்களையே சுருக்கி கொண்டிருந்தது. இருந்தாலும் அதைவிட சிறப்பாய் இன்னொரு இடம் கிடைக்காது கண்காணிப்பு வேலைகளுக்கு என்று ஜான் சுந்தர் தீர்மானித்திருந்தான், காத்திருந்தான். காமினி கண்ணாடிக்கு எதிரில் நின்று மேக்கப்பில் இறுதி முத்திரையில் இருந்தாள். ஜன்னல் வழியே ஜான் சுந்தருக்கு தெரிந்தாள். அவள் வெளியே வருவதையும் கதவை பூட்டுவதையும் அவன் கவனித்தான். அல்சேசன் மாதிரி உசாரானான். அவள் ஆட்டோ ஸ்டாண்ட் நோக்கி நடந்தாள். அடுத்த தெருவில் நிறுத்தியிருந்த புல்லட்டை ஸ்டாண்டில் இருந்து எடுத்தான் ஜான் சுந்தர். ஆட்டோ வெங்கட் நாராயணா சாலையில் இருளான மரங்களுக்கு கீழே பறந்தது. நிரந்தரத்தின் அமைதிகளை கிழித்து கொண்டு ஓடியது. மந்தவெளியின் பஸ் டிப்போவை தாண்டி குடிசை பகுதிகளின் ஆரம்பத்தில் நின்றது. 100 மீட்டர் தள்ளி ஒரு இஸ்திரி வண்டியின் பின்னால் புல்லட்டை ஸ்டாண்ட் போட்டான் ஜான் சுந்தர். காமினி மெல்ல சருகு மிதக்கிற மாதிரி நடந்தாள். குறுக்கு பாதையில் ஓரத்தில் சாக்கடை நீளமாய் தொடர்ந்து தளர்ந்து கவனமாய் நடந்தாள். பருவடிலாவுக்கு அது ஓய்வு நாள், எனவே நட்சத்திரங்களின் இடைக்கால ஆட்சி இருளாயிருந்தது. காமினியை பின்தொடர்வது கஷ்டமில்லை, ஆனால் விசித்திரமாயிருந்தது. இத்தனை மோசமான சேரி பகுதியில் அலங்கார காமினிக்கு என்ன வேலை இருக்க முடியும்? காமினி ஒரு இருளான குடிசை முன் நின்றாள். அங்கு பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுக்கப்படும் என்று சுண்ணாம்பில் எழுதிய மாதிரி ஒரு போர்டு தொங்கியது. ஒரு கைலி வெளியே வந்தான். காமினி பையில் இருந்து எதையோ எடுத்து அவனிடம் காட்டினாள். அந்த எதையோ தான் ஜான் சுந்தரும் கவனித்தான். சிகப்பு பொம்மை கார். அந்த ஆசாமியும் அவளும் உள்ளே மறைந்தார்கள். ஜான் சுந்தருக்கு இன்னும் நெருக்கமாய் போய் பார்க்க ஆசை, ஆனால் ஞானம் தடுத்தது. 10 நிமிடங்களில் காமினி வெளியே வந்தாள். எதிரே வந்த எருமை மாட்டுக்கு வழிவிட்டாள். ஜான் சுந்தரை கவனிக்காமல் கடந்து போனாள். ஜான் சுந்தர் மெதுவாய் அந்த குடிசை வாசலில் போய் நின்றான். வேஷ்டி மாதிரி ஒரு மெல்லிய துணி திரையாய் தொங்கியது. உள்ளே 2 ஆசாமிகளின் பரிமாண வளைவுகள் அந்த திரையினூடே புகை போட்ட மாதிரி தெரிய அதில் ஒருத்தன் வெளியே வந்தான். ஜான் சுந்தர் கையை திறந்து காட்டினான். அந்த சிவப்பு காரை பார்த்ததும் அந்த ஆசாமியின் தசைகள் அசைந்து கொடுத்தன. வா என்றான். ஜான் சுந்தர் இதயத்தை கையில் வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே கணக்கு பிள்ளை மேஜை மாதிரி ஒன்றின் பின்னால் புகையிலையை குதப்பிக் கொண்டு சற்று வயது கூடின இன்னொரு ஆசாமி எத்தினி என்றான். எது எத்தினி? ஜான் சுந்தருக்கு எத்தனை சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை.
மூன்று என்றாள் உத்தேசமாய். அந்த ஆசாமி மூன்று சின்ன சின்ன மருந்து குப்பியை எடுத்து நீட்டினான். போதை 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 என்று பின்னணி சங்கீதம் ஒலித்தது. ஜான் சுந்தர் வாங்கிக் கொண்டு வெளியே வர திரும்பினான். வாசலை அடைத்துக் கொண்டு இரண்டு ஆட்கள் நின்றிருந்தார்கள். இருவர் கைகளிலும் சான் நீளத்திற்கு பார்த்தாலே ரத்தம் மருவும் கத்திகள். இன்னானைனா ஆறு அனுப்பிச்சா உன்றேன் என்றாள் ஒரு கத்தி ஜான் சுந்தரை நோக்கி. ஜான் சுந்தர் சினிமாவில் வருகிற மாதிரி ஏரோபிளேன் சத்தமெல்லாம் போடாமலேயே கராத்தையை அடிக்க தெரிந்தவன். வாசலில் இரண்டு பேர் தனித்தனியே கட்டில்களை தூக்கி சண்டை போடக்கூடிய திடகாத்திரன்கள் கரும்பு மாதிரி ஜான் சுந்தரை பிளிய காத்திருந்தவர்கள் மாதிரி இருந்தார்கள். உள்ளே இருந்த இரண்டு பேரை சுலபமாய் சமாளிக்கலாம் என்று ஜான் சுந்தர் நம்பினான். பயப்பட்டது எதிரில் இருந்த கடோத்கஜன்களை பார்த்து. நைனா என்று அன்பாய் அழைத்தவன் வெகு அருகில் இருந்தான். ஜான் சுந்தர் தடால் என்று குப்புற விழுந்தான். விழுந்த வேகத்திலேயே நான்கடி தரையில் நீந்தினான். எகிரி எழுந்த போது விறகு புஜத்தான் அருகில் இருந்தான். மின்னல் வேகம் வெளிச்ச வேகம் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய வேகத்துடன் வலது காலை உயர்த்தி நைனாவின் முதுகில் உயிரையெல்லாம் வைத்து அழுத்தினான். 60 கிலோமீட்டர் பஸ் திடீரென்று பிரேக் அழுத்திய மாதிரி அவன் முன்னால் பாய்ந்தான். கடத்தில் ஒரு பின்னமும் வீணாக்காமல் பக்கத்தில் இருந்தவன் தாடையில் குடிந்து தன் மண்டையை காளை மாடு மாதிரி முட்டினான். அவன் கையில் இருந்த கத்தி எகிரியது. ஜான் சுந்தர் குடிசைக்கு வெளியே பாய்ந்தான். நூலிலே இருக்கும் போது அவன் சட்டையை யாரோ பற்றி உள்ளே இழுத்தார்கள். என்னானைனா நம்மகிட்டயே வேலை காற்றியே. ஜான் சுந்தர் கத்திரிக்காய் மாதிரி தரையில் விழுந்தான். மல்லாக்க விழுந்த அவன் மார்பில் அந்த தடியன் காலை வைத்து அழுத்தினான். ஆறுடாடி அடுத்த ஆளும் இந்த பக்கத்தில் வந்து நின்று கொண்டான். சொல்லுடா யாருடாடி? ஊசி போட்டு கொள்ள வந்தேன் என்றான் ஜான் சுந்தர் முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு. எதிரி என்றான். மார்பிலிருந்து தூடை விலக்கி ஜான் சுந்தர் தயங்கி தயங்கி எழுந்தான். தாயத்து ஆசாமி ஜான் சுந்தரின் சட்டையில் கை போட்டு மருந்து குப்பிகளையும் அந்த பொம்மைக்காரையும் எடுத்தான். யாரு உனக்கு அனுப்பிச்சாங்க? ராமதுரை என்றான் ஜான் சுந்தர் சற்று யோசிக்காமல். எதிராளியின் கண்கள் ஆச்சரியம் குதித்தது. ராமதுரை நான் சொன்ன அந்த ஆள் எப்படி இருப்பார் சொல்லு. இதோ இப்படித்தான் என்று ஜான் சுந்தர் இடது காலை உயர்த்தி எதிரில் இருந்தவனின் மர்மத்தை குறிவைத்தான். அவன் பற்ற வைத்த ராக்கெட் மாதிரி எகிறினான். அம்மா என்ற அவன் அலறல் குடிசையை தூக்கி போட்டது. அடுத்தவனின் கழுத்தில் ஜான் சுந்தரின் வலது கை பலகை மாதிரி இறங்கியது. அவன் சரிந்து விழுந்து எழுந்திருக்கும் முன் ஜான் சுந்தர் குடிசைக்கு வெளியே 10 மீட்டர் தள்ளி இருந்தான். நெருப்பு பிடித்து கொண்டவன் மாதிரி புல்லட்டை நோக்கி ஓடினான். அவன் புல்லட்டில் ஆரோகடித்த நேரம் பின்னால் தடதடவென்று ஆட்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. நரேந்திரன் கண்ணாடி பேப்பர் வீட்டை கையில் உருட்டி கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் தொப்பியை கழற்றி மேஜை மீது கவிழ்த்திருந்தார். முதலிலிருந்து சொல்லுங்கள் நரேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்கள் ஜீப்புக்கு டீசல் போட்டு நிரப்பி தயாராய் வைத்திருங்கள் பால்ராஜ். ரிவால்வர்களில் ரவை போட்டு நிரப்பி வைங்கள். கூடிய சீக்கிரம் நீங்கள் அவசரமாய் கிளம்ப வேண்டியிருக்கலாம் என்றான் நரேந்திரன். போதை மருந்து விற்கும் ஒரு கும்பலையே ரவுண்ட் அப் செய்து இந்து பேப்பரில் உங்கள் போட்டோ வரும் சாத்தியங்கள் இருக்கின்றன. போலீசுக்கு தெரியாமல் மறைவாய் செயல்படுவது நல்லதில்லை நரேந்திரன். எனக்கு எல்லா விவரங்களும் தேவை. காலம் வரும், காட்சிகள் வாரும், அப்போது சொல்கிறேன். பைதி பை, அந்த கூவம் அழகி பெண் கேஸில் ஏதாவது முன்னேற்றம் உண்டா பால்ராஜ்? கொலைகாரனை காப்பாற்ற முடியாது நரேந்திரன். காப்பாற்றுகிறோம் என்று யார் சொன்னார்கள்? கண்டுபிடிக்கிறோம் என்றுதான் அர்த்தம் செய்து கொள்ளுகிறேன். அந்த பெண்ணை ஆராய்ந்திருந்தாள் அவளும் போதை ஊசிக்கு அடிமை என்று தெரிந்திருக்குமே பால்ராஜ். ராம்தாஸ் உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னார். தனியாக ரிஸ்க் எடுக்காதீர்கள் நரேந்திரன், இது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் என்றார் பால்ராஜ். நரேந்திரனுடன் கையை குலுக்கி விடை கொடுத்து வைஜெயந்தி வாசலில் புல்லட் அருகே காத்திருந்தாள். இப்பொழுது எங்கே என்றாள். வித்யாசாகர் கொடுத்த ரஞ்சனியின் அட்ரஸுக்கு. ரஞ்சனியின் முகவரி வடபழனியில் ஒரு குறுக்கு சந்து. அங்கு ரிக்ஷாவில் படுத்திருந்த ஆள் அருகே வண்டியை நிறுத்தினான் நரேந்திரன். சிவன் அடிவை திரு இதுதானே பா? ஆமாம் சாமி. ஆறு வேணும் உங்களுக்கு என்றான். ரஞ்சனி என்று ஒரு பெண் இருந்தாலே 18 நம்பர் வீடு தெரியுமா? ஒசரமாயிருக்குமே அந்த பொண்ணா, அது யாரோடையோ ஓடி போயிடுச்சு. ரஞ்சனியோட பிரதர் பாடான், அதை பார்க்கணுமே என்று அந்த மொழிக்கு இறங்கினான் நரேந்திரன். யாரை கேட்டா தெரியும்?
அது ஒரு புரோக்கர் வச்சிருந்தது. ஏப்பா அடன் காரடானி ஆம்பளை சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தக்கூடாது, அத்தை போய் தொழிலுக்கு விட்டுட்டியே. ஐயையோ என்றான் நரேந்திரன். சினிமாவில் நடிக்கணும்னு ஓடி வந்துச்சு, இப்படி கெட்டு போகும்னு யாரு நினைச்சாங்க? இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? ரொம்ப நாளா வீடு பூட்டியே கிடக்குது, ஓடி போயிருக்கும்னு சொன்னாங்க. புரோக்கர் இல்லையே, யார் அது? ராமதுரைன்னு கூப்பிடுவாங்க. அவன் சினிமாவில் கூட நடிக்கிறானாமே. அவன் வீடு எங்கே இருக்கு? கொடம்பாக்கம் பிரிட்ஜ் இல்லை, அதுக்கு கீழே எங்கேயோ சந்தில் இருக்கான். நடிகர் அசோசியேஷனில் கேளு, அட்ரஸ் கொடுப்பாங்க. ஆஃபீஸுக்கு போய் ஜான் சுந்தரிடமிருந்து காமினி பற்றி ஏதாவது புது தகவல் உண்டா என்று பார்க்க வேண்டும். நரேந்திரன் ஆபீஸில் நுழைந்த போது மேஜை போன் ஒலித்து கொண்டிருந்தது. பாய்ந்து எடுத்தான். ஹலோ ஈகிள்ஸை, எங்கே போய் விட்டாய் இத்தனை நேரம்? எதிர்முனையிலிருந்து ஜான் சுந்தரின் குரல் ஈயத்தை விட சூடாய் வந்தது. எத்தனை நேரமாய் முயற்சி செய்கிறேன், சொல் ஜான். எனி எமர்ஜென்சி? காமினியை தொடர்ந்து போனேன். நீ கொடுத்திருந்த கார் ஒரு அடையாளம் மாதிரி பயன்பட்டது. மந்தைவெளி குடிசை பகுதியில் ஒரு இடம். சொல்வதை கவனமாய் குறித்துக்கொள் என்று அந்த பகுதி பற்றி விலாபாரியாக விவரித்தான். ரொம்ப சூடான இடம், யமதூதர்கள் மாதிரி இரண்டு பேர் கத்தியோடு என்னை குறிவைத்தார்கள். என் வண்டியில் பெட்ரோலை காலி செய்திருந்தார்கள், சக்கரத்தில் காற்றை இறக்கி வைத்திருந்தார்கள். ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்போது நான் ஒரு மருந்து கடையில் பின்புறம் இருக்கும் டிஸ்பென்சரியில் ஒளிந்திருக்கிறேன். இந்த தெருவில் அவர்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நரேந்திரனின் நரம்புகள் முறுக்கி கொண்டன. எங்கே இருக்கிறது அந்த கடை? பட்டினப்பாக்கம் அருகே ஒரு இருளான தெருவில் கடைக்காரர் 5 நிமிடங்களில் கடையை மூடுகிறார்கள். அதுவரைதான் எனக்கு பந்தோபஸ்து. நான் கிளம்பிவிட்டேன், காத்திரு, இடத்தை சொல், ஜான் சுந்தர் விவரித்தான். நரேந்திரன் கிளம்பினான். பட்டினப்பாக்கத்தில் ஜான் சுந்தர் சொன்ன தெருவில் நுழைந்ததும் நரேந்திரன் இடது பக்கம் முழு பிரயோகத்துடன் அழுத்தி கிரீச் என்று டயர் தேய்த்து நின்றான். காரணம் நடுத்தெருவில் அகலத்தை அடைத்து கொண்டு கிடந்த உருவம். மோட்டார் சைக்கிளின் மிக பிரகாசமான முன்விளக்கு கீழே கிடந்தவடை வெளிச்சத்தில் நினைத்தது. நரேந்திரன் அவசரமாய் ஸ்டாண்ட் போட்டான். விளக்கை அடைக்காமல் உருவத்தை நெருங்கி குனிந்தான். 100 செங்கல்கள் தலையில் பொழிந்த மாதிரி அதிர்ச்சி. பார்த்தவுடனேயே தெரிந்தது ஜான் சுந்தர் தான். நரேந்திரன் அவனை புரட்டினான். ஜான் சுந்தர் அங்கங்கே கிழிந்திருந்தான். காதிலிருந்து வாயோரம் வரை சிகப்பு கோடு ஈரமாய் மலர்ந்திருந்தது. மார்பு சட்டையில் கையகலம் மட்டும் பாக்கியிருந்தது. இடது வயிற்றில் ஒரு கத்தி செருகப்பட்டிருந்தது. நரேந்திரன் அவசரமாய் மூக்கருகே கை வைத்து பார்த்தான். மூச்சு வந்தது. ஆனால் ஒரு மூச்சுக்கும் இன்னொரு மூச்சுக்கும் இருந்த இடைவெளி அபாயம் அபாயம் என்று சிகப்பு உமிழ்ந்தது. அத்தியாயம் 7. ராம்தாஸ் வெகு கோபமாய் இருந்தார். நரேந்திரன் கைவிரல்களை கோத்து கோத்து பிரித்தான். உன்னால் முடியும் என்று நினைத்தேன் நரேன் என்றார் மேஜை பரப்பு கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பை பார்த்து கொண்டே. உனக்கு உதவி தேவையென்றால் சொல். வேண்டாம் தாஸ் என்றான் நரேந்திரன். 2 நாள் டைம் கொடுங்கள். இந்த அபாயமான விளையாட்டின் சூத்திரதாரியை கண்டுபிடித்து உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஜான் சுந்தருக்கு வேண்டிய செலவு செய்ய சொல்லி டாக்டருக்கு போன் செய்துவிட்டு Just 2 days. 2 நாளில் உன்னால் முடியும். நீ தவறினால் ராமதாஸ் இழுத்தார். நீ தவறினால் 3ஆம் நாள் நானே இந்த கேஸை எடுத்துக்கொள்கிறேன். நரேந்திரன் மார்பில் முகவாயுடன் வெளியே வந்தான். மேஜையின் விளிம்பிலிருந்து வைஜெயந்தி குதித்து இறங்கினாள். என்ன ஆயிற்று, வேலை போயிற்றா? விளையாடாதே என்றான் நரேந்திரன். 2 நாள் டைம் கேட்டிருக்கிறேன், அதற்குள் அந்த ராமதுரையின் முகமூடியை கிழித்தாக வேண்டும். மருந்து விற்கும் இடத்தை ஜான் சுந்தர் கண்டுபிடித்துவிட்டு எனக்கு போன் செய்திருக்கிறான். கடைக்குள் புகுந்து அவனை வெளியே இழுத்து அடித்திருக்கிறார்கள். தாயத்து கட்டிய முரடன் ஒருவன் தான் நிறைய நாசம் செய்திருக்கிறான். என் கையில் அவன் கிடைக்க வேண்டும். ஜான் சுந்தர் இப்போது எப்படி இருக்கிறான்? அபாய நிலையை தாண்டிவிட்டான். நரேந்திரன் மறுபடி ராமதுரை பற்றித்தானே பேச்சு. அந்த ராமதுரையை பிடித்தால் எல்லா சிக்கல்களுமே தீர்ந்துவிடுமே. அதற்கு முன் உன்னிடம் ஒரு சாகசம் தேவை. என்ன நரேன்? காவினி வீட்டில் நாம் பார்த்த அந்த சிகப்பு பொம்மைக்கார் எனக்கு இன்று மாலைக்குள் வேண்டும். டன். வித்யாசாகர் வீட்டிற்கு டயல் செய்து இருக்கிறானா பார் வைஜெயந்தி. வைஜெயந்தி டயல் செய்தாள். ஹலோ, வித்யாசாகர் இருக்கிறாரா? நான் அவருடைய ரசிகை. காதிலிருந்து அரையடி தள்ளி ரிசீவரை பிடித்து கொண்டாள் வைஜெயந்தி. வீனஸ் ஸ்டுடியோ, ஆழ்வார்பேட்டை என்றாள்.
மாலையில் சந்திப்போம் வைஜெயந்தி, நீ அந்த பொம்மைக்காருடன் காத்திரு. ஆழ்வார்பேட்டையின் உள்வயிற்றில் இருந்தது வீனஸ் ஸ்டுடியோ. தயங்கியவாறு உள்ளே நுழைந்த நேரம் வித்யாசாகர் நரேந்திரனை கவனித்தான். ஹலோ என்றான். ஏதாவது செய்தி உண்டா? கிளைமேக்ஸை நெருங்குகிறோம், எனக்கு ஒரு உதவி வேண்டும். என்ன? இறந்து போன ரஞ்சினியின் போட்டோ ஏதாவது உங்களிடம் இருக்குமா? 20-30 போஸ்களை கொண்டு வந்து கொடுத்தாள். ஆனால் வீட்டை தேட்டை போட்டவன் எல்லாவற்றையும் அள்ளிப்போய்விட்டான். ஒன்று கூட இல்லையா? இருக்கிறது. 2 போட்டோக்கள். ஆரம்பத்தில் அவன் அனுப்பியது என் கார் டேஷ்போர்டிலேயே இருக்கிறது. வேண்டுமா? ஆமாம். பிறகு இன்னொரு விஷயம். என்ன? நம் அபிராமபுரம் ஆசாமி பிறகு தொடர்பு கொண்டானா? ஆஹா என்றான் வித்யாசாகர். மொத்தமா இல்லை என்று 20 கொடுத்தேன். இந்த முறை அபிராமபுரம் இல்லை, எங்கள் தெரு குப்பை தொட்டியிலேயே. நேற்று எங்கள் ஆள் ஒருவனை அடித்து போட்டு விட்டார்கள் என்றான் நரேந்திரன். ஷார்ட் ரெடி என்று குரல் வந்தது. நரேந்திரன் குரல் வந்த திக்கை பார்த்துவிட்டு முதலில் திகைத்தான். குனிந்து பார்க்க வேண்டியிருந்தது. கிருஷ்ணச்சந்தர் பிரமாதமாக உருவாகி கொண்டிருக்கும் காமெடி நடிகர். திஸ் இஸ் நரேந்திரன் மை ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்தினான் வித்யாசாகர். ஹலோ என்றான் கிருஷ்ணச்சந்தர். கை கொடுத்தால் என் கழுத்து சுலுக்கிக் கொள்ளும் என்று கைகூப்பி கும்பிட்டான். ஷார்ட் ரெடி அண்ணே. புகைப்படங்களை வாங்கி கொண்டு புல்லட்டை கிளப்பினான் நரேந்திரன். காமினி பதைத்து கொண்டிருந்தாள். ஷோகேஸில் அந்த சிகப்பு காரை காணவில்லை. நேற்று இரவு கொண்டு வந்து வைத்த பின் எப்படி காணாமல் போகும்? வீட்டுக்கு யார் யார் வந்தார்கள்? வைஜெயந்தி எதேச்சையாக வந்ததாக சொல்லி ஷூட்டிங் கிளம்பும் நேரம் வந்தால் ஜூஸ் கலந்து வர போன போது ஹாலில் தனியே இருந்தாள். அதை வைத்து கொண்டு வைஜெயந்தி என்ன செய்ய போகிறாள்? இதையா தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தடால் என்று திரும்பி பார்த்தாள். ஜன்னலில் நரேந்திரன் முகம் தெரிந்தது. அவன் தோல் வழியே எட்டி பார்த்த வைஜெயந்தியின் முகம் தெரிந்தது. அவசரமாய் கதவை திறந்து விட்டாள். நரேந்திரன் உள்ளங்கையை விரித்து காட்டினான். அவனுடைய ரேகை மேடுகளை ஸ்பரிசித்து கொண்டு அந்த அழகான மேடியின் பிரான்ஸ் கார். காமினியின் முகம் சிவந்தது. நரேந்திரன் சிரித்து கொண்டே, இந்த காரை திருப்பி கொடுக்கத்தான் வந்தேன். சும்மா கொடுக்க போவதில்லை. என்னுடைய பொருளை திருடிவிட்டு என்னையே பிளாக்மெயில் செய்கிறீர்களா? பெரிய வார்த்தைகள் வேண்டாம் என்றாள் வைஜெயந்தி. நாங்கள் சண்டை போட வரவில்லை, நட்போடு பேசுகிறோம். உங்களோடு நட்பு என்ன வேண்டி கிடக்கிறது காமினி? அப்புறம் உங்கள் இஷ்டம் என்றான் நரேந்திரன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் நண்பர் ஒருவரிடம் இந்த காரை காட்டினேன். அவருடைய பிள்ளை விளையாடுவதற்கு இதை வாங்கிக் கொள்கிறேன் என்று அவர் ஆசைப்படுகிறார். எங்களுடன் பேச நீங்கள் தயாரில்லை என்றால் அவருக்கு இதை கொடுத்து விடலாம் என்று பார்க்கிறேன். யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாள் காமினி. இரண்டாவது கேள்விக்கு மட்டும் பதில். எங்களுக்கு சில விவரங்கள் வேண்டும். என்ன விவரங்கள்? இந்த போட்டோவை பாருங்கள். காமினி வாங்கி பார்த்தாள். ரஞ்சினி, இவளுக்கு என்ன? இவளுடைய போட்டோவை சிறிது நாட்களுக்கு முன் பேப்பரில் பார்த்தீர்களே, அப்பொழுது அடையாளம் புரியவில்லையா? எந்த பேப்பரில் பார்த்தேன்? கூவம் பிணம் பற்றி செய்தி வந்த பேப்பரில். காமினியின் முகத்தில் துல்லியமான அதிர்ச்சி தெரிந்தது. யூ மீன்? ஆமா, கூவத்தில் மிதந்தது ரஞ்சினி தான். பேப்பரில் வந்த படம் மோசமான பிரிண்ட், அடையாளம் தெரியவில்லை எனக்கு. அந்த ரஜினியிடம் இதே மாதிரி ஒரு சின்ன கார் இருந்தது என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே அவளை நீங்கள் அடிக்கடி சந்தித்திருக்க கூடும். அடிக்கடி இல்லை, 2 முறை. கடைசியாக நான் பார்த்து 10-15 நாட்கள் இருக்கும். மறுநாள் ஊட்டியில் எனக்கு அவுட்டோர் என்பதால் அவசரமாய் மருந்து வாங்க போன போது அவளை ராமதுரையுடன் அங்கே பார்த்தேன். அப்பொழுதே ஊசி போட்டு கொண்டு கிளம்பினாள். எந்த நிறத்தில் புடவை அணிந்திருந்தாள் நினைவிருக்கிறதா? வெளிர் சிகப்பு என்று நினைக்கிறேன். குட். ராமதுரை என்கிறீர்களே, அவன் யார்? விலாசம் என்ன? எதற்காக கேட்கிறீர்கள்? கேள்விகளை நாங்கள் மட்டும் கேட்போம். ராமதுரை சினிமாவில் நடிக்கும் ஒரு வளரும் நடிகன். சினிமாவுக்காக பெயரை மாற்றிக்கொண்டான். என்னவென்று? கிருஷ்ணச்சந்தர். இதோ இந்த உயரம்தான் இருப்பான். ஆனால் நிறைய வேலை தெரிந்தவன். அட்ரஸ் கோடம்பாக்கம் பிரிட்ஜின் அருகே சந்து, அதில் 8 நம்பர் பச்சை கேட் வைத்த வீடு. தேங்க்யூ. இந்தாருங்கள் உங்கள் கார். ஆனால் சீக்கிரமே இதற்கும் பயனில்லாமல் போய்விடும். வைஜெயந்தியை வீட்டில் விட்டுவிட்டு நரேந்திரன் கோடம்பாக்கத்தில் கிருஷ்ணச்சந்தர் வீட்டை அடைந்தான். தட்டியதும் கதவு திறந்தது. பூதாகாரமாய் நிழல் நரேந்திரன் மீது படிந்தது. உனக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்றான் திறந்தவன். அவருடைய இடது புஜ தாயத்து மங்களான ஒளியிலும் கண்ணடித்தது. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தையெல்லாம் எடுத்து கீழே போடுறேனா என்றான் தாயத்து. வெள்ளாட்டு வேணாம் என்று
கையில் இருந்த துப்பாக்கியை காட்டினான் அவன். நரேந்திரன் அவசர சிந்தனைகளின் நிலைமையை அலசினான். திடீரென்று முதுகுப்புறம் ஒரு கை விழுந்தது. இன்னொரு யானை மனிதன் நரேந்திரனது துப்பாக்கியையும் கூர்க்கத்தியையும் எடுத்தான். போ முன்னால என்று நம்பிவிட்டான். கதவு நரேந்திரனின் முகத்தில் சாத்தியது. சட்டென்று நரேந்திரனுக்கு அவனை அடையாளம் புரிந்தது. அபிராமபுரம் பிச்சை அறையின் மையத்தில் வேகமாக செலுத்தப்பட்டு பிரேக் அடித்து நின்றான். உடம்பின் அத்தனை சக்தியும் மூளைக்கு விரைந்தது. இப்ப சொல், இன்னா இன்னா கண்டுபிடிச்சிருக்கே, நீ எங்கே உங்கள் பாஸ் குப்பை தொட்டிக்குள் ஒளிந்திருக்கிறானா? தாயத்து ஆசாமி கையை விரண்டு வீசினான். நரேந்திரன் குடிந்ததில் பாதி வீச்சு கூந்தலில் வீணாயிற்று. இரண்டு விரல்கள் நெற்றியின் உச்சியில் விதிர்த்து நின்றன. கிருஷ்ணச்சந்தர் அலையஸ் ராமதுரை பிரசன்னமானான். அறையின் திரைமறைவில் இருந்து வெளிப்பட்டான். வா நண்பனே, புலிக்குகைக்கு நீயே வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ரஞ்சனி அநியாயமாய் எடுத்து போய்விட்டு அந்த சிவப்பு காருக்கு என்ன விலை தெரியுமா மார்க்கெட்டில்? ஆனால் அது தானாக இலவசமாக எங்களிடம் வந்து சேர்ந்து விட்டது. நீ அனுப்பிய நண்பன் மூலமாக என்று குதித்து சிரித்தான் கிருஷ்ணச்சந்தர். நீ நிறைய நீளம் மூக்கை நீட்டிவிட்டாய். உன் கவர்ச்சி அசிஸ்டன்ட்டுக்கும் நிறைய விஷயம் தெரிந்துவிட்டது. அவளும் சற்று நேரத்தில் வந்து சேருவாள். என் ஆட்களிலேயே வெகு திறமையானவன் போயிருக்கிறான் அவளை இழுத்து வர. உங்களை நான் கொல்லப்போவதில்லை, ஆனால் இவர்கள் செய்யும் எக்ஸசைஸில் நீங்கள் இன்னும் 6 மாதங்களுக்கு ஆஸ்பத்திரி படி தாண்ட முடியாது. தட்தட் என்றது கதவு. இடைப்பட்ட சின்ன மௌனம் கலைந்து போக கிருஷ்ணச்சந்தர் வாய்விட்டு சிரித்தான். வந்தாயிற்று. மாறி கதவை திற. தாயத்து ஆசாமிதான் மாறி போலும். போய் கதவை அலட்சியமாக திறந்தான். திறந்த வேகத்தில் பின்புறமாய் துள்ளி விழுந்தான். துப்பாக்கி எகிரிற்று. யாரும் அசைய வேண்டாம் என்று குரல் வந்தது. நிலைப்படியில் வைஜெயந்தி நின்றிருந்தாள். அவள் கையில் பிடித்திருந்த அடக்கமான துப்பாக்கி கிருஷ்ணசந்தரின் நெற்றிக்கும் மார்புக்கும் இடையில் எந்த மையத்திலும் சிகப்பை கிளப்ப தயாராயிருந்தது. உன் ஆளை கத்தியை தூர எரிய சொல் என்றாள் வைஜெயந்தி. அவன் சற்று அசைந்தாலும் என் துப்பாக்கி வெடிக்கும். உனக்கு 4 அடி குழி வெட்ட வேண்டி வரும். விளையாட்டில்லை, சத்தியம். கத்தியை போடு என்றான் கிருஷ்ணச்சந்தர். அவசரமாய் நரேந்திரன் அதற்குள் செயல்பட்டிருந்தான். வலதுபுறம் நின்றவனின் கால்களுக்கிடையில் தன் காலை செலுத்தி இழுத்தான். அவன் புயல் நேர மரம் போல வீசி விழுந்தான். அவன் எழுந்திருக்கும் முன் நரேந்திரன் அவன் மீது பாய்ந்து அவன் தலையில் கீழ் பின்னங்கழுத்தில் தன் சூக்காலை வெகு பிரயாசையுடன் செலுத்தினான். கிளக் என்ற சப்தம் கேட்டது. அடுத்த ஆள் இந்நேரம் எழுந்திருந்தும் வைஜெயந்தியின் துப்பாக்கிக்கு மரியாதை தந்து அசையாது நின்றான். நரேந்திரன் அவனை மெல்ல நெருங்கி பிறவியில் சேர்த்த அத்தனை சக்தியையும் முஷ்டியில் குவித்து அவன் வயிற்றில் இறக்கினான். அவன் குப்புற மடிந்து மல்லாக்க விழுந்தான். எழுந்திருங்கள் 2 பேரும் என்றான் நரேந்திரன். கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவர்கள் கற்பிணி பெண்கள் போல சிரமத்துடன் பாதி எழுந்த வேளையில் தன் காலை அவர்களின் முதுகில் நடுமையத்தில் நரேந்திரன் செலுத்தினான். குப்புற விழுந்த அவர்களை துப்பாக்கியை காட்டி விரட்டியே மறுபடி எழுப்பினான். அடுத்த அறைக்குள் நுழைய சொன்னான். கதவை வெளியே தாளிட்டான். இத்தனை நேரமும் கிருஷ்ணச்சந்தர் அங்குளம் கூட நகராமல் வைஜெயந்தியின் துப்பாக்கியில் மெஸ்மரைஸ் ஆனவன் மாதிரி நின்றிருந்தான். நரேந்திரன் அவனை நெருங்கி கழுத்து காலரை பிடித்து காய்கறி பையை தூக்குகிற மாதிரி தூக்கி கீழே தொபேல் என்று போட்டான். வைஜெயந்தி, அந்த ஊசியை கொண்டு வருகிறாயா? ஆமாம். அதற்கு அவசியம் தராமலேயே நம் நண்பர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வார் என்று நம்புகிறேன் என்றான் நரேந்திரன். சொல் ராமதுரை அல்லது கிருஷ்ணசந்தர், ரஞ்சனியை எப்படி கொன்றாய்? நான் கொல்லவில்லை. வித்யாசாகர் அவளை கற்பழிக்க முயன்றதில் அவள் இறந்து போனாள். வைஜெயந்தி, கொண்டு வா என்றான் நரேந்திரன். துப்பாக்கியை இடுப்பில் செருகி கொண்டான். 2 கைகளாலும் கிருஷ்ணச்சந்தரை சுவரோடு அழித்து கொண்டான். என்ன அது? வைஜெயந்தி இடது கையில் பிடித்த குப்பியில் இருந்து பச்சை திரவத்தை ஊசியில் உறிஞ்சினாள். வானுக்கு நேரே அதன் மூக்கை காட்டி கொஞ்சமாய் பீச்சி அடித்து தயார் என்றாள். என்ன என்ன அது? கிருஷ்ணச்சந்தர் குளறினான். உனக்கு தெரியாததில்லை என்றான் நரேந்திரன். தன் துப்பாக்கியால் கிருஷ்ணச்சந்தரின் காது மடலை வருடிக்கொண்டு, ரஞ்சனிக்கு போடப்பட்ட ஊசி மருந்து நினைவிருக்கிறதா? அதேதான் இது. உன் உடம்பில் வேலை செய்ய எத்தனை நேரமாகிறது பார்க்கலாம். வைஜெயந்தி மெல்ல அவனை நெருங்கினாள். நோ என்று கத்தினான் கிருஷ்ணச்சந்தர், கால்களை ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி தரையில் உதைத்து.
பின் உண்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லு. சொல்கிறேன், உனக்கு என்ன வேண்டும்? ரஞ்சனி யார்? உன் வலையில் அவள் எப்படி சிக்கினாள்? போன்ற என் கிளையண்ட்டுக்கு தேவையான சில விவரங்கள். அப்புறம் இந்த போதை மருந்து உனக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது? யார் இதன் பின்னணி? போன்ற தேச நலன் விவரங்கள். கிருஷ்ணச்சந்தர் தனக்குள்ளேயே பேசி பார்த்துவிட்டு சொல்லிவிடுவது என்று தீர்மானித்தவன் போல் ஆரம்பித்தான். எத்தனையோ கனவு பெண்கள் சினிமா சினிமா என்று ஈசல் மாதிரி சென்னையை நோக்கி படையெடுக்கிறார்கள். அபாக்கியவதி ரஞ்சனிக்கும் ஆசை. தமிழ் தினசரியின் புதுமுகம் தேவை என்ற விளம்பரத்திற்கு விண்ணப்பித்தாள். விண்ணப்பிப்பதற்கு உடனே பதில் வந்தது. புகைப்படங்களுடன் வரவும். வந்தாள் கோடம்பாக்கத்திற்கு. கிருஷ்ணச்சந்தர் கேள்விகள் கேட்டான், பாட்டு பாடச் சொன்னான், குனிந்து நிமிரச் சொன்னான், இடுப்பை வளைத்து ஆடச் சொன்னான். சாரி, நீ கதாநாயகியாக முடியாது, துணை பாத்திரங்களில் மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும். சரி, எப்படியும் நான் ஊர் திரும்ப முடியாது என்றாள். முதலில் உன் உடம்பை தேற்ற வேண்டும். சில இன்ஜெக்ஷன்கள் போட்டு உன் மார்பை பெரிதாக்குவோம், இடுப்பை குறுக்குவோம். நம்பினாள். போட்ட இன்ஜெக்ஷன்கள் சத்தியமாய் அவள் உடம்பை தேற்றவில்லை. உடம்பை தேற்ற அல்ல, தேய்க்க. போதையின் ஆக்கிரமிப்பில் அவள் மயங்கியிருந்த நேரமெல்லாம் ஆண் சிலந்திகள் அவளை சுற்றி வலை பின்னின. கிருஷ்ணச்சந்தர் டிக்கெட் கிழித்து இரவுதோறும் ஆட்களை உள்ளே அனுப்பினான். ரஞ்சனி சுயநினைவு நேரங்களில் முதலில் அழுதாள், அப்புறம் சமாதானமானாள். குரூப் டான்ஸ்களில் ஏதாவது ஒரு நேரம் பின்னணியில் குதித்து கொண்டிருந்தாள். ஐயா வெளியில போயிருக்காங்க என்று கையில் துடைப்பத்துடன் இரண்டு வசனம் பேசினாள். வில்லன்கள் பட்டறையில் பிஸ்கி கோப்பைகளை ஏந்தி நின்றாள். அவ்வளவுதான், வெள்ளித்திரையை விட படுக்கை விரிப்பில் தான் அதிக நேரம் செலவானது. இன்ஜெக்ஷன் போடாமல் ஒரு நாள் தள்ள முடியாது. சரக்குகள் கிருஷ்ணச்சந்திரின் கையில் இருந்தவரை அவளுக்கு வேறு பாதை இல்லை. நரேந்திரன் இங்கே குறுக்கிட்டான். வித்யாசாகரை ஏன் தேர்ந்தெடுத்தாய்? சொல்கிறேன் என்றான் கிருஷ்ணச்சந்தர். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு. விளையாட்டுகளோ சாகசங்களோ வேண்டாம் ராமதுரை என்றான் நரேந்திரன். உன்னை கொல்லாமல் அதே சமயம் நிரந்தரமாய் எப்படி காயப்படுத்த வேண்டும் என்று என் துப்பாக்கிக்கு தெரியும். வைஜெயந்தி, நீ எப்படி இங்கு வந்தாய்? இந்த சித்திரக்குள்ளன் அனுப்பிய ஆள் வீட்டுக்கு வந்தான். புல்லட்டில் போன ஒருத்தன் அடுத்த தெருவில் அடிபட்டு கிடக்கிறான். நரேந்திரன் என்று பெயர் சொல்கிறான். உடனே உங்களை அழைத்து வரச் சொன்னான் என்று நூல் விட்டான். அவனை பார்த்த உடனேயே எனக்கு சந்தேகம் பிறந்துவிட்டது. பர்சை எடுத்து வருகிறேன் என்று உள்ளே போய் என் ரிவால்வரை ரவிக்கையில் மறைத்தேன். தெருமுனை திரும்பியதும் ஒரு டாக்ஸி கதவை திறந்து காத்திருந்தது. அவன் என்னை அள்ள வந்தான். என் துப்பாக்கியின் முனையை பார்த்ததும் பனி மாதிரி உறைந்தான். எதிர்பாராததற்கு அவன் தயாராய் வரவில்லை என்றதும் என் கை உயர்ந்தது. கற்றுக்கொண்ட கராத்தையை இன்றைக்கு செய்தேன். சாக்கடையில் ஒரு காலும் சலூன் கடையில் ஒரு காலுமாய் அந்த ஆள் கனவுகளில் மூழ்கியிருக்கிறான். அந்த டாக்ஸி கார் எனக்கு பயன்பட்டது என்றாள் வைஜெயந்தி. பின் கிருஷ்ணச்சந்தர் தொடர்ந்தார். மருந்தும் விஞ்ஞானமும் எங்கோ ஒரு புள்ளி தவறு செய்ய அந்த தவறு ரஞ்சனியின் வயிற்றில் கை நீட்டிற்று. கிருஷ்ணச்சந்தரிடம் சொல்லலாம், சொன்னால் அழித்துவிடு என்பான். அதற்கும் மருந்து நீட்டுவான். ரஞ்சனிக்கு ஏனோ குழந்தையை இழக்க பிரியமில்லை. அவனிடம் வெகுநாள் சொல்லாமல் தவிர்த்தாள். சொன்ன போது அவன் எகிரி குதிப்பான் என்று எதிர்பார்த்தாள். குதிக்கவில்லை. ஏன் முன்பே சொல்லவில்லை என்று ஆத்திரத்துடன் அறைவான் என்று எதிர்பார்த்தாள். அறையவில்லை. வெகு நேரம் பதில் சொல்லாமல் இருந்தான். அப்புறம் ஒரு அப்படியா. கிருஷ்ணச்சந்தருக்கு முதல் ஆசை பணம். பணம் என்றால் பாதாளத்திலிருந்து வான் முகடு வரை அடுக்கி வைத்த பணம். நடித்து சம்பாதிக்க வழியில்லை. குறுக்கு பாதைகள் சம்மதம். நிறைய யோசித்ததில் வித்யாசாகர் தான் தகுந்த இறை என்று தீர்மானம் செய்தான். வித்யாசாகரின் வீக்னஸ் பெண்கள். பெண்கள் கிருஷ்ணசாகரின் கைவசம் இருந்தார்கள். ஆனால் வித்யாசாகர் யார் உதவியும் இல்லாமலேயே இலவசமாய் பெண்களை படுக்கைக்கு அழைத்துச் செல்லும் கலை அறிந்தவன். எனவே ஒரு ஜோடனை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான். ரஞ்சனியை கூப்பிட்டான். நீ பொம்மை அட்டையிலும் பேசும் படம் கட்டுரையிலும் வந்தது மட்டும் போதாது, போஸ்டர்களில் மூளைக்கு மூளை சிரிக்க வேண்டும். அவ்வளவுதானே? முடியுமா? முதல் தடை குழந்தை, அதை நீக்கு. நிச்சயம் எனக்கு பதவி என்று தெரிந்தால் உடனே கழற்றி போட்டு விடுகிறேன். வித்யாசாகர் தெரியுமா? அவன்தான் உன்னை வெள்ளித்திரைக்கு அறிமுகம் செய்யப் போகிறான். நிஜமாகவா? ஆமாம், நான் திட்டம் போடுவேன். நீ செயல்படுத்த வித்யாசாகரின் குடுமி உன் கையில். என்ன செய்ய வேண்டும்?
முதலில் அவனுக்கு உன்னை தெரிவி அடிக்கடி கடிதம் எழுது எழுதினாள். வித்யாசாகர் இனிப்புக்கு ஈயானான். அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. ரஞ்சனி கண்ணாடி முன் வெகுநேரம் நின்றாள். குட்லக் என்றான் கிருஷ்ணச்சந்தர். போகுமுன் ஒரு ஊசி போட்டுக் கொள்ளலாம், புதிதாய் ஒரு சரக்கு வந்திருக்கிறது, இன்னும் பிரமாதமான சொர்க்கங்கள் தெரியும். அப்பாவி ஆடு மாதிரி ரஞ்சனி உடம்பை காட்டினாள். கிருஷ்ணச்சந்தர் தானே அந்த மருந்தை எடுத்து கொடுத்தான். வெளிநாட்டு ஒற்றர்களுக்காக தயார் செய்யப்பட்ட ரகசிய யமன் மருந்தின் தாத்பரியம் கிருஷ்ணச்சந்தருக்கு தெரிந்திருந்தது. அது உச்சத்தை அடையும் நேரம் ரஞ்சனி வித்யாசாகரின் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டாள். அவளை உள்ளே அனுப்பிவிட்டு தெருவை கடந்தான். நூற்றாண்டு வயது பெரிய மரத்தின் நிழலில் மறைந்து நின்றான். வித்யாசாகரின் வீட்டை கண்காணிக்க ஆரம்பித்தான். வித்யாசாகர் எப்படியும் பிணத்துடன் வெளியே வருவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்றான் கிருஷ்ணச்சந்தர். இரவு மெல்ல நடக்கிறது. அவன் வருகிறான், போகிறான். காமினி உள்ளே போகிறாள், வருகிறாள். ஆனால் ரஞ்சனியை காணோம். என்ன செய்ய முடியும்? இவனால் பிணத்தை எத்தனை நேரம் மறைக்க முடியும் என்று கண்மூடாமல் காத்திருந்தேன். ஆனால் ரஞ்சனியின் வாடையே இல்லை. அது அவசரத்தில் ரஞ்சனியிடமிருந்த அடையாளக்காரை எடுத்துக்கொள்ளவும் மறந்துவிட்டிருந்தேன். அதுவும் அவசியம். சூரியம் உதயமாகும் முன் வித்யாசாகர் வெளியே போனான். ரஞ்சனி இல்லாமலேயே ரஞ்சனி வெளியே வரவில்லை. எங்கேயோ உள்ளே கிடக்கிறாள். ஆராய்வோ. பாத்ரூம் வென்டிலேஷன் என் உடம்பை சுலபமாய் வழியனுப்பிற்று. மூளை முடிக்கெல்லாம் விரல் விட்டு தேடினேன். ரஞ்சனியோ அவள் தடயம் சொல்லும் குட்டூசியோ எதுவும் எங்கும் இல்லை. எனக்கு பயம் கூட வந்துவிட்டது. ரஞ்சனியை என்ன செய்தான்? காற்றோடு அப்படியே கரைத்து விட்டானா என்ன? எனக்கு ரஞ்சனியை விட இரண்டு விஷயங்கள் வெகு அவசியமாயிருந்தன. ரஞ்சனி போட்டுக்கொண்ட மருந்து பாட்டில், அந்த அடையாளக்கார். ஆனால் எத்தனை தேடியும் கிடைக்கவில்லை. கிடைத்ததெல்லாம் அவள் எடுத்து போயிருந்த அவளுடைய போட்டோக்கள் தான். அப்புறம் வேறு வழியின்றி வெறுங்கையுடன் திரும்பினேன். வித்யாசாகர் ஊட்டியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடியும் கான்டாக்ட் செய்தேன், மிரட்டினேன். படம் வந்தது. ஆனால் கூடவே நீயும் வந்துவிட்டாய் வெகு சுலபமாய். தடயங்களையும் சாட்சிகளையும் சங்கிலி மாதிரி விட்டு வைத்திருந்தேன். பிடித்து கொண்டு வந்துவிட்டாய். உன் எஜமானன் யார்? தெரியாது. தெரியாது. நரேந்திரன் புறன்கையை அவன் தலையில் வீசினான். வலிக்காமல் போடுவதற்குத்தான் கையில் ஊசி வைத்திருக்கிறேனே. அப்புறம் ஏன் அவனை அடிக்கிறாய் என்றாள் வைஜெயதி. தாராளமாய் அந்த ஊசியை போடு. எஜமானனின் பெயரை சொல்லிவிட்டால் எப்படியும் என் ஆயுளுக்கு முடிவு காலம் வந்துவிடும். ஏதோ ஒரு முரடன் துப்பாக்கியால் சாவதை விட ஒரு அழகான பெண்ணுடைய கையால் இறப்பதே மேல். வைஜெயந்தி, நமக்கு இவனிடம் இனி வேலை இல்லை. பால்ராஜுக்கு போன் பண்ணு என்றான் நரேந்திரன். இப்போது விஜயசந்தர் ஒரு எதிர்பாராத காரியம் செய்தார். வைஜெயந்தின் மீது பாய்ந்து அந்த இன்ஜெக்ஷனை பிடுங்கி தன் புஜத்தில் அழுத்த செருகிக் கொண்டான். முட்டாள் என்றான் நரேந்திரன் ராம்தாஸிடம். உண்மையில் அந்த ஊசியில் எந்த விஷமும் இல்லை என்று அவனுக்கு தெரியாது. ராம்தாஸ் தன் வலுக்கையை தடவிக்கொண்டார். முகத்தில் திருப்தியின் பௌர்ணமினால். இப்போது அவன் எங்கே? பால்ராஜின் பட்டறையில் அவனும் அவனது சகாக்களும். அவன் பாஸ் யார் என்று கண்டுபிடித்தாயா? பால்ராஜின் கையில் ஒரு சின்ன டைரி கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் தாஸ். பாஸ் அட்ரஸும் லோக்கலில் மருந்து உபயோகிக்கும் அத்தனை பேர் அட்ரஸும் அதில் இருக்கிறதாம். போகிற போக்கை பார்த்தால் ஜெயிலில் இடம் இல்லாமல் அகதிகள் முகாம் மாதிரி போட வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. வித்யாசாகர், அவனுடைய சில குற்றங்களை நாம் மன்னித்தாலும் போலீஸ் மன்னிக்குமா என்று தெரியாது தாஸ். ஒரு பெண்ணின் பிடத்தை மறைத்து வைத்தது எட்சட்ராக்களுக்காக குறைந்தபட்சம் பேப்பரிலாவது பெயர் அடிபடும். வெல்டன் மை பாய் என்று கூறியவாறே ராம்தாஸ் பைப்பை பற்ற வைக்க முனைந்தார். தாஸ், எனக்கு அரை நாள் லீவு வேண்டுமே. எடுத்துக்கொள். என் அசிஸ்டண்ட்டுக்கும். ராம்தாஸ் நிமிர்ந்தார். கண்களில் குறும்பு மின்ன கோ அஹெட் என்றார். முற்றும். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். நன்றி.